வணக்கம், இது உங்கள் டி நாவல்ஸ். டி நாவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் டி நாவல்ஸை ஷேர் பண்ணுங்கள். இரு பக்கமும் வாழை மரங்கள் கட்டப்பட்டு சீரியல் பல்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வீடு பார்க்க பாந்தமாய் நிறைவாயிருந்தது. ஸ்பீக்கரில் அலறிய சினிமா பாடல்கள் சூழ்நிலையை மேலும் கலகலப்பாக்கி கொண்டிருக்க வந்திருந்த உறவுக்கார வாண்டுகள் ஒன்று சேர்ந்து பாட்டிற்குக்கேற்ப டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் சமையல் தயாராகி கொண்டிருந்தது. மாதவன் அவர்களை நோக்கி சென்றான், இன்னுமா சமையல் முடியல, அரை மணி நேரத்தில் எல்லாரும் வர ஆரம்பிச்சுடுவாங்க, இவ்வளோ ஸ்லோவாக ஏன் சார் பண்ணிட்டு இருக்கீங்க என்று சமையல்காரரிடம் கேட்டான். இதோ 5 நிமிஷம் முடிஞ்சிடும் சார், தொழில் எப்போவும் சுத்தமான ஆள் சார். இந்த ராகவாச்சாரி சமையலை பற்றி 10 பேர்கிட்ட நீங்கள் பெருமையாக சொல்லணுமே, எந்த குறையும் வைக்க மாட்டேன். பாதாம் பாயாசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சங்கரா, சாருக்கு டம்ளரில் பாயாசம் கொண்டு வாடா. அதெல்லாம் வேணாங்க, இப்போதான் காஃபி சாப்பிட்டேன், 5 நிமிஷத்தில் சமையல் முடிஞ்சிடும்ல. மாதவா, அம்மாவின் குரல் கேட்டது. வேட்டியை மடித்து கொண்டு இதோ வந்துட்டேமா என்று ஓடினான். ஃபோன் வந்திருக்கு என்றாள் நீலாம்பிகை. அறைக்குள் ஓடினான். ஹலோ மாது, நான் தான். ஹாய் சொல்லுடா, கிளம்புவா, வீட்டிலேருந்து ஆட்டோவில் புறப்பட்டா சரியான 40 நிமிஷத்தில் வந்துடுவேன். இன்னுமா யாரும் வர ஆரம்பிக்கல. ஒன் ஹவர் கழிச்சு புறப்படு, என்ன அவசரம்? என் புகுந்த வீட்டையும் மாமியாரங்களும் பார்க்கணும் ஆசைதான். நைட்டெல்லாம் தூக்கமே வரல தெரியுமா? இதுக்கு கூடவா? உங்களுக்கு என்ன தெரியும் பொண்ணுங்க மனசை பத்தி? உங்க அம்மா மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி நடக்கணும்னு வேற சொல்லிட்டீங்க. அதெல்லாம் உன் தலைவலி. டே, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கடா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அம்மா கேட்டாதா நான் உன் கடத்துல தாலி கட்டுவேன் சொல்லிட்டேன். அடப்பாவி, பெரிய கள்ள தூக்கி தலையில போடுறியே. மறுபுறம் அலறினால் கீர்த்தனா. அம்மா வராங்க, வச்சிடுறேன். யாருப்பா ஃபோனில்? ஆஃபீஸில் என் கூட வேலை பார்க்குறவங்கம்மா, நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு வழி கேட்டாங்க. கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. உனக்கும் தான் அம்மா சிவந்திருக்கு. ஹோம புகையோட கைங்கரியம், முகம் கழுவி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கப்பா, எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க என்று கூறினார். புத்தம் புதிய வீடு, அவனின் 20 வருட கனவு. சொந்தமாய் ஒரு வீடு கட்டி வச்சுக்க வேண்டும். ஒரே பிள்ளை மாதவன், சின்னஞ்சிறு குடும்பம், தாராளமாய் சேர்த்து வைத்து இதைவிட பெரியதாகவே வீடு கட்டியிருக்கலாம். ஆனால் மாதவனின் தந்தை ராமனத்துக்கு 3 தங்கைகள். பெற்றோர் இல்லாத தங்கைகளை கல்யாணம் பண்ணி கரையேற்றும் பொறுப்பு அவருக்கு. அதில் இந்த கணவனை நனவாக்க முடியும். 6 வருடத்திற்கு முன்பு ராமநாதனும் மேலே போய் சேர்ந்து விட்டார். அம்மாவின் கனவை மகன் நிறைவேற்றி வைத்து விட்டான். மாதவன் நல்ல வேளையில் கை நிறைய சம்பளத்தில் இருந்தான். அம்மா மீது பாசம் அதிகம். அவள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதோ இன்று கிரகப்பிரவேசம். நீலாம்பிகையின் முகத்தில் பரவசம், பெருமிதம் எல்லாம் கலந்த கலவையான உணர்வு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதவா, பல வருஷ கனவு நிறைவேற்றிட்டியே. உன் சந்தோஷம்தாம்மா என் சந்தோஷம். வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. வீட்டை கட்டியாச்சு. இந்த வீட்டுக்கு சீக்கிரம் ஒரு மகாலட்சுமி மாதிரி மகளுமால கூட்டிட்டு வரணும். நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேம்மா. கல்யாண பேச்சை எடுத்தாலே நழுவிடுவியே. உனக்கும் வயசாகுதே மாதவா. வரப்போற சொந்த பந்தம் எல்லாம் இன்னைக்கு உன் கல்யாணத்தை பத்தி தான் பேச போறாங்க. இன்னையிலேருந்து உனக்கு பொண்ணு பாக்குற வேலையை ஆரம்பிக்க போறேன். முதல்ல வரவங்களை கவனிம்மா, சிரித்தபடி நழுவினான் மாதவன். கலக்கிட்டே மாதவா, வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த காலத்துக்கு ஏத்தபடி ஐடியாவோட கட்டியிருக்க. ஆபீஸ் நண்பர்கள் பாராட்டினர். நீலா, இது ஒன்றும் அப்பா, எவ்வளவு பெருசா இருக்கு. காற்றோட்டமா ஜன்னல், அது கூட தனியா டிவி வேறையா? பிள்ளைன்னா உன் பிள்ளை மாதிரி இருக்கணும். உன் மேல எவ்வளவு பாசம். உறவுக்காரி ஒருத்தி பொறாமையோடு பெருமூச்சு விட்டாள். நீலாம்பிகைக்கு பெருமை பிடிபடவில்லை. என் ரூமுக்கு ஏசி போடுறேன்னா நான் தான் வேணான்ட்டு. மாதவனுக்கு எப்ப கல்யாணம்? இனிதான் பொண்ணு பாக்கணும். நல்லதா போச்சு. என் நாத்தனார் பொண்ணு ஒருத்தி இருக்கா, அழகுன்னா அப்படி ஒரு அழகு. பேங்க்ல வேலை செய்யறா, 10,000 சம்பளம். வீட்டுக்கு ஒரே பொண்ணு. சொத்து பத்துன்னு வசதி குறைச்சல் இல்ல. பேசி முடிச்சிடலாமா? இல்லக்கா, வேணாம். ஏன் இன்னும் பொண்ணு பாக்கலன்னு சொன்ன? அது சரிதான்க்கா, நான் பேராசக்காரி இல்ல. என் பிள்ளைக்கு மனைவியா வரப்போறவ இப்படித்தான் இருக்கணும்னு மனசு கற்பனை இருக்கு. வரப்போறவ என் பிள்ளைக்கு மனைவியா இருந்தா மட்டும் போதாது, எனக்கு மகளா, என்னை என் தாயே நினைக்கிற பொண்ணு வேணும். ஆடம்பரமா வாழ்த்து பழக்கப்பட்ட பொண்ணால இதெல்லாம் சாத்தியம் இல்ல. எங்களை மாதிரி நடுத்தர குடும்பத்துல இருந்து எடுத்தாதான் பதவிசா நடந்துப்பா. பொய் புரட்டு இல்லாத நல்ல குடும்பமா இருந்தா போதும். அது சரி, எந்த புத்துல எந்த பாம்போ. கீழ்மட்ட பொண்ணுங்க மட்டும் நீ நினைக்கிற மாதிரிதான் இருப்பாங்கன்னு எப்படி சொல்ற? எல்லா பொண்ணுங்களுக்கும் புகுந்த வீட்டுல புருஷன் மட்டும்தான் வரும். எந்த காலத்துல இருக்கேன் நீ? நீ வேணா பாருக்கா, நான் ஆசைப்பட்ட மாதிரி மருமக வருவா. வாசலில் ஆட்டோ நிற்கும் சப்தம் கேட்டது. ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள் நீலாம்பிகை. ஒரு அழகிய இளம்பெண் கையில் பரிசு பார்சலுடன் வந்து கொண்டிருந்தாள். யார் அது, பங்கஜ மகளா? இல்ல, யாருன்னு தெரியல, மாதவன் கூட வேலை பார்க்கறவளா இருக்கும் என்று நீலாம்பிகை அவளை இமைக்காமல் பார்த்தாள். சந்தன நிறத்தில் மயில் நிற பார்டர் போட்ட மைசூர் சில்க் சேலை, தலை நிறைய முல்லை, ஒற்றை செயின், மெலிதா 2 வளையல்கள்.
வெள்ளை கற்கள் பதித்த கம்மல், பளிச்சென்ற முகத்தில் படபடத்த கருவெளிகளும், செப்பு வாயும் கூர்மூக்கும் செதுக்கின மூவாயுமாய் தன் கற்பனை செய்து வைத்த பெண் மனசுக்குள்ளிருந்து வெளிப்பட்டு உயிருடன் வருவது போலிருந்தது. யார் இவள்? அவள் நேரே நீலாம்பிகையை நோக்கி வந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் மாதவன் என்றார். என் பிள்ளைதான் மாதவா என்று இடப்பக்கமாய் முகத்தை திருப்பி குரல் கொடுத்தாள். ஓ, நீங்க அவரோட அம்மாவா? வணக்கம்மா, நான் உங்க பிள்ளையோட ஃப்ரெண்டு. இந்தாங்க. அழகாக சிரித்தபடி பரிசு பொருளை நீட்டினாள் கீர்த்தனா. அத்தியாயம் 2. ரெஸ்டாரண்டில் மாதவனுக்காக காத்திருந்தாள் கீர்த்தனா. 5 நிமிடம் மேலும் ஓடி போக பஸ்ஸரை நிறுத்திவிட்டு இவள் அருகே வந்தாள். கையை கொடு கீர்த்தனா என்றான் வந்ததும். என்னாச்சு மாது, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? இருக்காதா பின்ன, அம்மாவுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? எதை வச்சு சொல்றீங்க? கீர்த்தனாவின் முகமெங்கும் மகிழ்ச்சி. நீ ஃபங்க்ஷனுக்கு வந்து போனது உன்னை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. யாருடா அந்த பொண்ணு? லட்சணமா இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க இருக்கா? அப்படி இப்படின்னு. நீ வேற வெள்ளியில லட்சுமி சிலையை பிரசன்ட் பண்ணியிருந்தியா? ரொம்ப பூரிச்சு போயிட்டாங்க. மகாலட்சுமி வந்து சிலையை கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் என்ன, என்னதான் பிடிச்சிருக்கேன், நம்ம லவ் மேட்டரை போட்டு உடைக்க வேண்டியது தானே. அவசரப்படக்கூடாது. பொதுவா எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைங்க காதலிக்கிறாங்கன்னு காரணம் இல்லாம எதிர்க்க தோணும். அம்மாவுக்கு என் மேல ரொம்ப பாசம், மரியாதை. தன் பிள்ளை தன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு. காதலிக்கிறியா நீயா? இப்படி கெட்டு போயிட்டியான்னு கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு நான் வேணுமா அவ வேணுமா இப்பவே முடிவு பண்ணேன்னு ஒரே போடா போட்டுருவாங்க. கேட்கவே பயமா இருக்கு. அப்ப நம்ம லவ் பண்றதே தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை, அம்மாவுக்கு முழுக்க ஒன்று பிடிக்கட்டும், அப்ப நம்ம மேட்டரை லீக் அவுட் பண்றேன். படவா, இவ்வளவு நாளும் மறைச்சிட்டியேன்னு செல்லமா கோவிச்சுப்பாங்க. பயங்கர கில்லாடி தான் நீங்க. கண்ணாடி தம்ளர் இந்த தண்ணீரை எடுத்து செல்லம்மாய் அவன் முகத்தில் தெளித்தாள். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஸ்வீட் ஆர்டர் பண்ணலாமா சீக்கிரம் என்றாள் கீர்த்தனா. சினிமாவில் வர மாதிரி இருக்கு நீ சொல்றது. வெஜிடபிள் புலாவை நாசுக்காய் எடுத்து சாப்பிட்ட வினிதா ஆச்சரியத்துடன் சொன்னாள். ஒரே அலுவலகத்தில் தான் வினிதாவும் கீர்த்தனாவும் பணிபுரிகிறார். இருவரும் பள்ளி முதல் கல்லூரி வரை ஒரே வகுப்பில் இருந்த இணைப்பறியா தோழிகள். முதல்ல மாதவன் இப்படி ஒரு ஐடியா சொன்னப்ப எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சந்தேகப்பட்டேன். ஆனா இப்ப அவர் சொன்னபடிதான் நடக்குது. உன்னை யாருக்கு தான் பிடிக்காது கீர்த்தனா? அழகு, குணம், படிப்பு, சுயமா சம்பாத்தியம், நீ கிடைக்க மாதவன் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இல்ல வினிதா, மாதவன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். தன் தாய் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணா கூடாதுன்னு நினைக்கிற ஆண் பிள்ளை தான் தனக்கு வரப்போற மனைவியும் தாய் போல நேசிப்பான். அந்த வகையில நான் அதிர்ஷ்டசாலி. பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு நல்லா இருக்கணும், இல்லைன்னா பொண்ணா பிறந்த பிரயோஜனம் இல்லை. நீ சொல்றத பார்த்தா உன் வருங்கால மாமியார் எளிமையானவங்களா பேராசவை இல்லாதவங்களா இருக்கணும். ஆமாம் பாரு, நான் யார் என்னன்னு தெரியாம என்ன பிடிச்சு போயிடுச்சு. அடுத்து என்னமோ, கூடிய சீக்கிரம் என்ன அவங்க அம்மாவோட பேச வைக்க போற. பேசினதும் பிடிச்சு போயிடும். உன் வீட்டுக்கு பொண்ணு வந்து கேட்பாங்க. அடடா, உங்க திங்கிங் அப்படியே யோசனையா மாத்திட்டு இருக்கேன் என்றால் அழுத்தபடி. வாழ்க்கை தான் சினிமா, புரிஞ்சுக்கோங்க மேடம். ஓஹோ, உங்க காதல டூயட் உண்டா? கனவுல மட்டும் என்றால் கீர்த்தனா சிரித்தபடி. எனக்கும் வீட்டுல தீவிரமா அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க கீர்த்தி. கங்கராச்சுலேஷன்ஸ். சாப்பாட்டு கையை பற்றி குலுக்கினாள். பரவாயில்லையே, இந்த விஷயத்துல இணைப்பிரியாம இருக்கும். யூ ஆர் ராங் கீர்த்தி, நாம பிரிஞ்சுடுவோன்னு பயமா இருக்கு. என்னடி சொல்ற என்றால் வாய்க்கு கொண்டு போன கையை அப்படியே நிறுத்தி. ஆமாம் கீர்த்தி, நான் வெளிநாட்டுக்கு போவேன் ஜாதகத்துல இருக்கா, அதனால ஃபாரின்ல அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி பெரிய குண்டை தூக்கி போடுற, எனக்கும் இதுல இஷ்டம் இல்லை. ஆனா மலேசியா அலையன்ஸ் ஒன்று முடிவாகிற மாதிரி இருக்கு. இப்பவே எதுக்கு அதை பேசி மனசை கஷ்டப்படுத்திக்கணும்? சொல்ல மறந்துட்டேன், நேற்று தீனா ஃபோன் பண்ணான். என்னவா? வழக்கம் போல ஊன் புராணம் தான். கீர்த்தி மேல நான் எவ்வளோ காதல் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? நீயாவது அவகிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு. அவனோட ஒரே தொல்லையா போச்சு வினிதா. காலேஜ்ல ஒன்னா சேர்ந்து படிச்சோம், அப்பதான் ஏதோ வளரி கொட்டினான். படிச்சு முடிச்சு நேவியில போய் சேர்ந்து 5 வருஷம் ஆகுது, இன்னும் மாறாம அப்படியே இருக்கான்னா எரிச்சலா இருக்கு. பேசாம நான் மாதவனை லவ் பண்றத சொல்லிட போறேன். அவசரப்படாத கீர்த்தி, தீனா உன் மேல உயிரையே வச்சிருக்கான். அவன் காதல மறுத்தும் கூட என்னைக்காவது உன் மனசு மாறாதான்னு காத்துட்டு இருக்கவன். அவன்கிட்ட போய் நீ மாதவனை பத்தி சொன்னா எனக்கு என்னவோ சரியா படல. அந்த அன்பெல்லாம் வெறுப்பா மாற வாய்ப்பு இருக்கு. இதென்ன வம்பு, என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றது தப்பா? தீனா மாதிரியான காதல் பைத்தியத்துக்கு இது தப்பு தான். அவன் உனக்கு ஃபோன் பண்ணா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. கீர்த்தனா கவலையுடன் யோசித்தாள். நடையில் செருப்பை கலற்றி விட்டு காலை கழுவி விட்டு உள்ளே வந்தபோது ஊதுபத்தியின் வாசம் நாசியை தொட்டது. ஜானகி விளக்கேற்றி விட்டு பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்டவள் மகளை பார்த்து மலர்ந்தாள். மாமா கீர்த்தனா, முகம் கழுவிட்டு வா. வெங்காய அடையும் கொத்தமல்லி சட்னியும் பண்ணிருக்கேன், சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிடு. 5 நிமிஷத்துல வந்துடுறம்மா. உடையை களைந்து நைட்டிக்குள் புகுந்து கொண்டவள் சந்தன சோப்பின் மனம் கமல பூத்துவாளையால் முகம் கழுத்தை துடைத்தபடி வந்தாள்.
பழங்காலத்து வீடு அது. மூன்று அறைகள், முற்றம், பாத்ரூம், நீண்ட வராண்டா, கொல்லைப்புறம் என பழமையை பறைசாற்றி நிற்கும் ஓடுவேய்ந்த வீடு. காரை பெயர்ந்த சுவர்கள். அந்த தெருவில் எல்லா மாடிகளும் வீடுகளும் மாடிகளாக உயர்ந்து நிற்க இவர்களது வீடு மட்டும் பரிதாபமாய் தனித்து தெரிந்தது. அது மட்டும்தான் அவர்களின் சொத்து. வீட்டில் யாரும் இல்ல போல் இருக்கே, அண்ணன் அண்ணிலா எங்கம்மா? பொண்டாட்டியோட மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். அவள் பேச்சில் சலிப்பு தெரிந்தது. என்னம்மா அண்ணனோட சண்டையா? சண்டையெல்லாம் ஒண்ணுமில்லை கீர்த்தனா. இந்த பிஸ்னஸ் பண்றேன், அந்த பிஸ்னஸ் பண்றேன்னு உங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போனதெல்லாம் அழிச்சுட்டான். கடைசியா என்ன எப்படியோ பேசி சரி கட்டி வீட்டையும் அடகு வச்சிருக்கான். இந்த வீட்டை வித்து உன் கல்யாணத்தை முடிக்கணும். இப்பவே நல்ல வரன்கள் வீடு தேடி வருது. இதை வித்து கையில ரெடியா பணத்தை வாங்கணும் இல்லையா? அதனாலதான் சீக்கிரம் இந்த வீட்டு டாக்குமெண்ட் என் கைக்கு வந்தாகணும்னு பவித்ரன்ட்ட சொன்னேன். உடனே செல்வியை கூட்டிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டான். அண்ணன் அப்படி என்னதான் பிசினஸ் பண்றார்? லட்சக்கணக்கத்துல பணத்தை போட்டு அண்ணி புதுசு புதுசா நகை வாங்குறாங்க. ஆனா பிசினஸ்ல நடிச்சோன்னு பாட்டு பாடுறார். எனக்கு என்னவோ அவர்கிட்ட என்னவோ தப்பு இருக்குன்னு தோணுது. அவனை நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா? தங்கச்சி அச்சனும் வாழ்க்கையை பத்தியும் கவலைப்படுறதில்ல. சரி, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதம்மா, நல்லதே நடக்கும். நீ சாப்பிட்டியாமா? இல்லை. நீயும் தட்டு போட்டுக்கோ, இல்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன் என்றவள் அம்மாவுக்கும் தானே தட்டு வைத்து பரிமாறினாள். ஜானகி யோசனையுடனே அடையில் எடுத்து வாயில் போட்டார். அத்தியாயம் 3. நீலாம்பிகை மகனுக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தார். சமையல்கார முத்து காலையிலே வந்திருந்தான். என்னவா, மன்னிக்கணுமாமா, இனிமே அவன்கிட்ட செலவிக்கு கொடுக்காதம்மா. உன் சட்டையை மாத்தி இன்னொருத்தர் சட்டையை வச்சு தொட்டுத்துட்டதுக்கு நானே நல்லா திட்டேன் மாதவா. அந்த சட்டையை வாங்கி வந்து மறுபடி செலவை பண்ணி எடுத்துட்டு வந்தான். இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு கெஞ்சுறான். சட்டையை என்ன பண்ணின? உன் கட்டில் மேலதான் வச்சிருக்கேன். ஏமா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? எவனோ ஒருத்தன் போட்ட சட்டையை மறுபடி நான் போடுவேனா? அது உன் சட்டை தானே மாதவா. இருந்தாலும் யாரோ ஒருத்தன் போட்டுட்டானே. என் பொருளை என்னை தவிர யாரும் பயன்படுத்த கூடாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த சட்டையை அவன் முகத்திலே வீசியறதை விட்டுட்டு வாங்கி வச்சிருக்கீங்க. புது சட்டையாச்சேன்னு மனசு கேட்கல. சரி விடு, முத்து வந்தா கொடுத்துட்ற. அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? நான் எந்த பொண்ணு பேரை சொன்னேன்? முத்து பத்தி தானே பேசினேன். அட, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தாள் அந்த பொண்ணை கேட்டேன். கீர்த்தனா? உன் கூடவா வேலை பார்க்கறா? இல்ல, பக்கத்து ஆபீஸ்ல. அந்த பொண்ணு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. அடடா என்று மனது கும்மாளம் போட்டது மாதவனுக்கு. ஏமா, அது ஒரு விஷயம் இருக்கு, வர சொல்லு. சரிம்மா என்றான் சந்தோஷத்தை சாமர்த்தியமாய் மறைத்து. உள்ளே நுழையும் போது மடித்திருந்த கார்பட்டை சரிப்பட்டு விட்டுக்கு வந்தாள் வக்கீர்த்தனா. நீலாம்பிகை கவனித்து விட்டாள். வாமா கீர்த்தனா, வணக்கம்மா, உட்காருமா? கையில் இருந்த படங்கள் அடங்கிய கூடையை கொடுத்தாள். இதெல்லாம் எதுக்குமா? அன்பாக தருகிறேன், அவ்வளவுதான். உங்கள் உடம்பு எப்படி இருக்கிறது? சுகர் நார்மலாக இருக்கிறதா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றால் ஆச்சரியமாக. உங்க பிள்ளை தான் சொன்னார். பக்கத்து ஆபீஸ்ல தானே வேலை செய்யறியாமே? ஆமா. உன் வீடு எங்க கீர்த்தனா? திருவான்மியூர்ல. கூட பிறந்தவங்க? அண்ணன் மட்டும்தான், அப்பா இல்ல. அம்மா நான் அண்ணி எல்லாம் ஒன்னா இருக்கோம். கல்யாண வயசாயிடுச்சு, வரன் பாக்குறாங்களா? பாத்துட்டு தாமா இருக்காங்க. அப்படியா என்ற நீலாம்பிகை முகத்தில் யோசனை. 2 நாள் கழித்து சாப்பிட்டு முடித்தபடின் மகனிடம் பேசினார். மாதவா, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியே. பெரிய வார்த்தை எதுக்குமா, நேரா விஷயத்துக்கு வா. நான் எந்த பொண்ண சொன்னாலும் கட்டிப்பியா? உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கும் பிடிக்கு சொல்லுங்க. கீர்த்தனாவை பத்தி என்ன நினைக்கிற? ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு மாதவா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பா. உனக்கு விருப்பம்னா பேசி முடிச்சிடலாம். முடிச்சிடுங்கம்மா. மாதவா சந்தேகத்துடன் மகளை நோக்கினான். முடிச்சிடுங்கம்மா, அவசர அவசரமா சொல்ற, உனக்கு அவ மேல. என்னை மன்னிச்சிடுமா, உன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க எனக்கு மனசு இல்லை. கீர்த்தனாவும் நானும் 2 வருஷமா விரும்புறோம். உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு முடிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேர்த்து உனக்கே அவளை பிடிச்சிருச்சு. டே படவா, ஏன்டி நடிக்கிறியா? மகனின் காதை பிடித்து திரிகினான். மாதவன் வெக்கத்துடன் சிரித்தான். உலகையே வென்றுவிட்ட சந்தோஷத்தில் காதல் பறவைகள் இரண்டும் பைக்கில் சிறகடித்து பறந்தன. கீர்த்தனா தன் வழக்கையை மாதவனின் கழுத்தில் போட்டு நெருக்கமாக அமர்ந்திருந்தான். இது ஆடி மாசங்கிறதுனால இந்த மாசம் முடிஞ்சது அம்மா முறைப்படி உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வருவாங்க. நீயும் உன் வீட்டுல நம்ம விஷயத்த சொல்லிடு. ஐ எம் சோ ஹாப்பி மாது. மௌனராகவ படத்துல ரேவதி மலையில நனைஞ்சிட்டே ஆடுற மாதிரி எனக்கு ஆடணும் போல இருக்கு. இப்ப மழை வந்தா கூட நல்லா இருக்கும், என்ன அப்படியே இருக்கிட்டு. போதும் போதும், உங்க கற்பனை நாளைக்கு ஏதாவது பிக்சர் போலாமா மாது? மேடத்துக்கு குஷி தாங்கல போல இருக்கு. எந்த படத்துக்கு போகலாம் நீயே டிசைட் பண்ணு. ஐ லைக் இட். அஜித் நடிச்ச படத்துக்கு போலாமா? என்ன மாது சைலண்டா இருக்கீங்க, உனக்கு வெக்கமா இல்லை என்றான் கோபமாக. என்ன மாது? பைக்கே நிறுத்தினா. ஒரு இந்திய பெண், அதுவும் தமிழ் பெண், கல்யாணம் ஆக போகிற வருங்கால கணவனிடம் இன்னொரு ஆம்பளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாளா? மாது, நான் நடிகர் அஜித்தை தானே சொன்னேன் என்றாள் அதிர்ச்சியுடன். அஜித்தும் ஆண் தானே. இதோ பார் கீர்த்தி, உனக்கு என்னை பத்தி தெரியும் தானே. எனக்கு சொந்தமான பொருளை மத்தவங்க ரசிக்க கூட விட மாட்டேன். எங்க அம்மா மேல உயிரையே வச்சிருக்க. இருந்தாலும் நான் யூஸ் பண்ற சோப்பை தொட விட மாட்டேன்.
என் பொருள் எனக்கு மட்டும்தான். நீ என் மனைவியாக போறவ. உன் மனசுல என்ன தவிர வேற எந்த ஆணும் இடம்பெறக்கூடாது. இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் கிவின் பண்ணிருந்தா சொல்லிடு. இப்பவே கல்யாணம் மேட்டரை டிராப் பண்ணிடலாம். விக்கித்து போய்விட்டால் கீர்த்தனா. சாதாரண சிறு விஷயத்துக்கு போய் அவன் இவ்வளவு டென்ஷன் ஆகுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. சேச்சே, என்ன மாதிரி இது? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என் மனசுல இப்போ உங்களை தவிர யாரும் இல்லை. வண்டி எடுங்க. சினிமாவுக்கு வேண்டாம், நாளைக்கு வேற எங்கேயாவது போகலாம். கொண்டாட்டி இப்படி அடிமைத்தனமா கொண்டாடுறது கூட ஒரு சுகம்தான். ஐ லைக் யூ. வண்டி எடுக்கிறது. அவள் அப்படி சொன்னதும் பழைய உற்சாகம் தொட்டிக்கொள்ள பைக்கை சீரவிட்டாள். அலுவலகத்திற்கு நுழைந்தான் மாதவன். பியூன் மருது எதிர்பட்டான். குட் மார்னிங் சார் என்றவன் கண்களை அகல விரித்தான். தோடா, நீங்களும் என்ன மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கீங்க? அதே கலர், அதே டிசைன், போத்திஸ்ல தானே எடுத்தீங்க என்றான் உற்சாகம் பீரிட. மாதவனின் முகம் மாறியது. மருதுவுக்கு பதிலேதும் கூறாமல் வெளியே சென்றான். அரை மணி நேரத்தில் திரும்பி வந்தவன் வேறு டிஷர்ட் போட்டிருந்தான். அசிஸ்டன்ட் மேனேஜர் சுந்தரம் அவனிடம் வந்தான். என்ன மாதவன், கொஞ்சம் முன்னாடி பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருந்தீங்க, இப்ப வேற போட்டிருக்கீங்க. இதோ இருக்கு பழைய டிஷர்ட். இதுவும் நல்லா தானே இருந்தது. மதுவும் இதே கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தானே, அதனால என்ன? அது என்னவோ சின்ன வயதுல இருந்தே பழக்கம். யாரும் போடாத ட்ரெஸ்ஸை நான் போடணும். என்ன மாதிரி வேற யாராவது போட்டிருந்தா உள்ளுக்குள்ள ஆத்திரம் எரிச்சல் வரும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை தொடமாட்டேன். அதனாலதான் பக்கத்துல இருந்த கடைக்கு போய் வேற டிஷர்ட் வாங்கிட்டேன். சுந்தரம் வினோதமாய் அவனை பார்த்தார். உங்க நல்லதுக்கு சொல்ற மாதவன், இந்த பழக்கத்தை மாத்திக்கங்க, இது வாழ்க்கைக்கு உதவாது என்றார். அத்தியாயம் 4. கீர்த்தனா திக்கி திணறி அம்மாவிடம் மாதவனை பற்றி கூறிக்கொண்டிருந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. 2 வருடமாய் தனக்கு தெரியாமல் மகள் ஒருவனை காதலித்து வந்திருக்கிறாள் என்பது அதிர்ச்சியாக இருக்க கவலையுடன் அவள் கூறுவதை செவிமடித்துக் கொண்டிருந்தாள். என்னம்மா அமைதியா இருக்க? சங்கடத்துடன் கேட்டாள் கீர்த்தனா. அம்மா மேல உனக்கு நம்பிக்கை போயிடுச்சா கீர்த்தி? இவ எங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான்னு முடிவு பண்ணிட்டியாமா? பதறி போய்விட்டாள். ஏமா இப்படி பேசுற? அவர் நல்லவர்மா, பிடிச்சிருந்தது. ஆனா உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அவரோட அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு, உனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். சின்ன குடும்பம், பிக்கல் பிடுங்கள் இல்ல, பணத்துக்கு நகைக்கு ஆசைப்படுறவங்க இல்ல. என்ன முடியுதோ அதை கொடுத்துட்டா போதுன்னு சொல்றார். நீ சொல்றதும் சரின்னு தான் படுது. இந்த காலத்துல வரதட்சணை நகைன்னு எதிர்பார்க்காம இப்படி ஒரு வரன் கிடைக்கிறது கஷ்டம். நானே பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு வரனை பார்க்க முடியாது. ஆதங்கத்துல ஏதோ பேசிட்டேன். உன் மனசுக்கு பிடிச்சிட்ட வேற என்ன தகுதி வேணும் கல்யாணத்துக்கு? உங்க அண்ணங்கிட்ட சொல்லி சீக்கிரம் வீட்டை மீட்டு தர சொல்லணும். போன் அடித்தது. கீர்த்தனா எழுந்து சென்றார். எஸ்டிடி கால். தீனாதான் பேசினான். எப்படி இருக்கீங்க கீர்த்தி? நீங்க எப்படி இருக்கீங்க? பெருமூச்சு விட்டுட்டு இருக்கேன். 5-6 வருஷம் ரிவர்ஸ்ல போய் மறுபடியும் நாமெல்லாம் காலேஜ் படிக்க மாட்டோமோன்னு இருக்கு. சிரித்தாள் எரிச்சலை அடக்கி கொண்டு. இங்க இருக்க முடியல கீர்த்தி, உன் ஞாபகம் என்ன ரொம்ப அழகளிக்குது. வந்து தீனா, வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க, பிஸியா இருக்கேன், இப்ப என்னால பேச முடியாது. இட்ஸ் ஓகே கீர்த்தி, என்னை மறக்கல இல்ல. நீ மறக்கல? நெஞ்சு குடி பக் பக் என்று துடித்தது. பைத்தியக்காரன், இவனோடு ரொம்ப தொந்தரவாய் போய்விட்டது. இப்படி ஒரு லூசிடம் பேசி கொண்டிருப்பது தெரிந்தால் மாதவன் என்ன சொல்வார்? அதுவரை இருந்த உற்சாகம் வடிந்து போனது. கீர்த்தனா வினிதா படித்த அதே கல்லூரியில் அதே வகுப்பில் தீனா படித்தான். கீர்த்தனாவை பார்த்த நாள் முதலாய் காதல் பித்து பிடித்து அலைகிறான். தீனா தன் காதலை சொல்லி வற்புறுத்தி கொண்டே இருந்தான். அவனை அவாய்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை, காலம் முழுவதும் இப்படியே இருந்துவிடப் போவதாக கூறினான். காலம் உன் மனசை மாற்றும், அதுவரை எத்தனை வருடமானாலும் உனக்காக காத்திருப்பேன் என்றான் உறுதியாக. படிப்பு முடிந்ததும் நேவியில் சேர்ந்து விட்டான். மலை மட்டும் விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல அங்கிருந்து அடிக்கடி போன் செய்வான். என்னை மறந்துடலையே கீர்த்தி, எனக்கு எப்போதும் உன் நினைவுதான். பெண்களுக்கு திருமணம் அவசியம் என்று லெக்சர் அடிப்பான். தலையில் அடித்துக் கொள்வாள் கீர்த்தனா. படிப்பு முடிந்ததும் தனியார் கம்பெனியில் வேலை கிடைத்தது. அதே அலுவலகத்தில் வினிதாவுக்கும் வேலை கிடைக்க தோழிகளுக்கும் மகிழ்ச்சி தாங்கவில்லை. 2 வருடத்திற்கு முன்புதான் மாதவனை சந்தித்தாள். கீர்த்தனா வேலை பார்க்கும் அலுவலகம் உள்ள அதே காம்ப்ளெக்ஸில் வேறு அலுவலகத்திற்கு அபிஷியல் மேட்டராக வந்தவன் கீர்த்தனா வெளிகளில் விழுந்து நிறைந்து போனார். அந்த பக்கத்திலும் அதே கதைதான் என்றதால் காதல் தீ உடனே பற்றி கொண்டது. தீனாவிடம் தன் காதலை பற்றியோ மாதவனை பற்றியோ சொன்னதில்லை. ஜானகி மகளருகே வந்தாள். என்ன கீர்த்தி, ஒரு மாதிரி ஆயிட்ட, யாரு போன்ல? என் கூட படிச்சானே தீவான், அவன்தாம்மா. போர் அடிக்குது, வினிதா வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? ஒரு நாள் கூட அவளை பிரிஞ்சிருக்க முடியலையே. கல்யாணமானா எப்படி இருப்ப? போறப்ப பால் கொழுக்கட்டை எடுத்துட்டு போ, அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே. நம்ம வீட்டுக்கு வந்தா செய்ய சொல்லி சாப்பிடுவாளே. சரிம்மா, சிரித்தபடி சமையல் அறைக்கு சென்றாள். ஆர்வமாய் ரசித்து சாப்பிட்டாள் வினிதா. சூப்பர் டி, எங்க அம்மாவும் தான் செய்யறாங்க, பக்குவம் தெரியலையே என்னவோ. அம்மாவையே குறை சொல்றியா? உன்னை மலேசியாவுக்கு பேக் பண்ணி அனுப்பின பிறகு என்னோட அருமை தெரியும். சாப்பிடுமா கீர்த்தி என்றபடி வெங்காய பஜ்ஜி அடங்கிய பிளேட்டை டீபாய் மீது வைத்தார் வினிதாவின் அம்மா பார்கவி. உன்னை குறை சொல்வேனா? பால் கொழுக்கட்டை தவிர மத்த ஐட்டம் சூப்பரா சமைக்கிற, உன்னை அடிச்சுக்க ஆள் இல்லம்மா.
ஐஸ் வைக்கிறியா? செல்லமாய் கோபித்து அறையை விட்டு வெளியேறினாள் பார்கவி. என்ன வினிதா, அம்மா சொல்றது நிஜமா? மலேசியா அலையன்ஸ் முடிவாயிடுச்சா? ஆமாண்டி, தூரத்து உறவா? ஏற்கனவே தெரிஞ்ச குடும்பங்கிறனால ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் நேரடியாக கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. அவருக்கு லீவு கிடைச்சது இங்கேயே வந்துடுவார். உடனடியாக டும் டும் தான். அவர் பேர் என்ன? அவரை பார்த்துருக்கியா? மகேஷ். 2 வருஷத்துக்கு முன்னாடி லீவில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார். சூப்பராக இருப்பார். வெட்கத்தை பாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மலேசியாவுக்கு பறந்துட போகிற. சேச்சே, என்ன கீர்த்தி அப்படி சொல்லிட்ட? வாரம் தவறாமல் ஃபோன் பண்ணுறேன். இந்தியா வரும்போதெல்லாம் பார்க்க ஓடோடி வரேன். கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆக போகுது. என் பிரிவு உன்னை பாதிக்காது அந்த அளவு. மாதவன் பத்தி அம்மாட்ட பேசிட்டியா? இன்னைக்கு தான் பேசினேன், சம்மதிச்சிட்டாங்க. அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க தான் வந்தேன். எங்க கீர்த்தனா இருந்த ஆல்பத்தை காட்டினாள். அம்மா சம்மதிப்பாங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். அது இது கூட ஸ்கூல் சென்டர் ஆஃப் எடுத்த போட்டோ இல்லை? நாம ரெண்டு பேரும் முதன் முதல்ல சேலை கட்டிருந்த அன்னைக்கு தானே. திரும்ப வராத அருமையான நாட்கள் என்று பள்ளியின் போட்டோக்களை பார்த்து கொண்டிருந்தாள். நிஜம்தான், கவலையே தெரியாத வயசு, குழந்தைத்தனமான குறும்புகள், எதுவும் திரும்பி வராது. ஆல்பத்தை ஆர்வமாய் புரட்டி கொண்டிருந்தார். சட்டென ஓரிடத்தில் கண்கள் நிலை பெற்றது. இந்த போட்டோவை இன்னுமா வச்சிருக்க என்றால் ஆச்சரியமாய். வினிதா எட்டி பார்த்தாள். தீனா நடுவில் நிற்க இருபக்கமும் கீர்த்தனாவும் வினிதாவும். ஆமா, இது உன்கிட்ட கூட ஒண்ணு இருக்குமே, அதை நான் அப்பவே கிழிச்சு போட்டுட்டேன். என்னால முடியாது, நீ இருக்கியே. தப்பா நினைக்காத வினிதா, இதுல தீனா இருந்ததால கிழிச்சு போட்டுட்டேன். புரியுது தீனா, புரியுது. தீனா உன்னோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு கையில கேமரா வச்சுட்டு கம்பல் பண்ணான். உன் மனசு என்னைக்கு மாறாவதான்னு பல மைல்களுக்கு அப்பால் இருந்துகிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்கான ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு வினிதா. இன்னைக்கு கூட அவங்ககிட்ட இருந்து போன் வந்தது. சொல்லிட வேண்டியது தானே உனக்கு கல்யாணம் ஆக போறத பத்தி? என்னது, ஏன் அலற? உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், தெரிஞ்சுமா இப்படி பேசுற? அவன் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். நான் யாரையும் லவ் பண்ண கூடாதா? கல்யாணம் பண்ண கூடாதா? நான் ஏன் அவனுக்கு பயப்படணும்? அதே தான் நான் சொல்றேன். நீ ஏன் பயப்படுற? எனக்கு உன்னை பிடிக்கலன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்காக அவன் நம்பிக்கையோட காத்திருக்க மாட்டான். உண்மையை போட்டு உடைச்சிடு. கீர்த்தன் அவள் சொல்வதை அவமதிப்பது போல தலையாட்டினார். வினிதாவிற்கு அடுத்த 10வது நாளே திருமணம் நடந்து முடிந்தது. எல்லாம் அவசர கதி. மாப்பிள்ளைக்கு திடீரென லீவ் கிடைத்து வந்து விட்டார். வடபழனி கோவிலில் திருமணம், ஹோட்டல் அசோகாவில் ரிசப்ஷன். அவசரமாக நடந்தாலும் விமரிசையாக நடந்தது. மகேஷிற்கு இன்ஃபுளுயன்ஸ் இருந்ததால் வினிதாவிற்கு விசா பிரச்சனை எதுவுமின்றி உடனடியாக கிடைத்தது. என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியாது கீர்த்தனா, ஆனா கண்டிப்பா இன்விடேஷன் அனுப்பணும். உன் கல்யாணத்து அன்னைக்கு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண நான் போன் பண்றேன். நீயும் மறந்துடாத கீர்த்தி. என்னடி சொல்ற, நான் எப்படி மறப்பேன்? அப்படியா பழகினோம்? பிரிய மனமின்றி பிரிந்தனர் தோழிகள். மகேஷுடன் மலேசியாவிற்கு பறந்தாள் வினிதா. வர வெள்ளிக்கிழமை நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரோம் என்றான் மாதவன். நிஜமாகவா? கீர்த்தனாவின் முகத்தில் செம்மை படர்ந்தது. என்ன வெட்கமா? இல்ல என்றால் இன்னும் நகை விழித்து. நம்ம நாட்டு பொண்களுக்கே உரிய வெக்கம். ஐ லைக் இட். எவ்வளவுதான் நம்ம பேசி பழகினாலும் கல்யாணம்னா வெக்கம் வந்துடுது பாரு உன் முகத்தில். சீக்கிரமே கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்ல முகம் முழுக்க முத்தத்தாலே சிவக்க வைக்கணும்னு ஆசையா இருக்கு கீர்த்தி என்றான் தாபத்துடன். சும்மா இருங்க, என்னென்னமோ பேசிட்டு. அவனை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாமல் கூச்சம் பிடுங்கி தின்றது. ரொம்ப அழகா இருக்கு வெக்கப்படும் போது. இமைக்காமல் அவளையே பார்த்தான் மாதவன். அம்மா சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் பவித்ரன். அவன் மனைவி அரைக்கதவு பக்கமாய் நின்று எல்லாவற்றையும் காதில் வாங்கி கொண்டிருந்தாள். வர வெள்ளிக்கிழமை அவங்க முறைப்படி பொண்ணு பார்க்க வராங்களாம் என்று சொல்லி முடித்தாள் ஜானகி. கீர்த்தனை அவளாகவே ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா. நான் தப்புன்னு சொல்ல வரல, நல்ல ஃபேமிலியா தெரியுது. ஆனா அவளுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமா? இப்பவே 25 வயசு, இதே லேட் தானே பவித்ரன்? அப்படி இல்லை, உனக்கும் நானும் கீர்த்தனாவும் தானே. நானாவது எப்பவும் உன் கூட இருப்பேன். ஆனா கீர்த்தனா கல்யாணம் ஆகுற வரைக்கும் உன் கூட இருக்க போறா. அதான் இன்னும் 1 வருஷம் போகட்டுமேன்னு. இல்லேப்பா, பொட்டப்பிள்ளைய எவ்வளவு காலம் வச்சிருக்க முடியும்? நல்ல விஷயங்கள் வீடு தேடி வரும்போது தள்ளி போடக்கூடாது. சீக்கிரமா வீட்டை வித்து என் கையில கொடுத்துடு. சரிம்மா என்றவன் மனைவியை பார்த்து எச்சில் விளங்கினான். கல்யாண கனவுகளில் வந்தாள் கீர்த்தனா. 2 வருட காதல் முடிவுக்கு வரப்போகிறது. பெண்களுக்கு காதலனையே கைப்பிடிக்கும் பாக்கியம் எப்படி கிடைக்கிறது? நான் அதிர்ஷ்டசாலி. போன் அலறியது. ஓடிப்போய் எடுத்தாள். தீனா பேசினான். அதுவரை இருந்த சந்தோஷம் காணாமல் போய்விட்டது. எப்படி இருக்கு கீர்த்தி? நல்லா இருக்கு. என்ன கேட்க மாட்டியா? என்னால் இங்க இருக்க முடியல கீர்த்தி. உன் ஞாபகம் அதிகமாயிட்டு வருது. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. வரட்டுமா தீனா, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏன், நான் புதுசா எப்படி பேசிடுறேன்னா? அதைத்தான் சொல்றேன். இது நாள் வரைக்கும் நாம பேசினது தப்பு. இனிமே பேசினா ரொம்ப தப்பு. என்ன தப்பு? நான் உன்கிட்ட தானே. ப்ளீஸ் பேசாதீங்க. இன்னொருத்தருங்க மனைவியாக போற பெண்ணிடம் இப்படி பேசக்கூடாது. கீர்த்தி என்ன சொல்ற? அதிர்ந்தான்.
எனக்கு கல்யாணம் ஆக போது தீனா, பட்டென லைன் கட் ஆனது. தீனா கோபத்தில் போனை வைத்தது புரிய களைத்தது போல் உணர்ந்தனான். நீலாம்பிகைக்கு ஜானகியையும் மிகவும் பிடித்து போய்விட்டது. நேரடியாக விஷயத்திற்கு வந்தார்கள். பாருங்க அம்மா, எங்களுக்கு வரதட்சணை நகை சீர்னு எதுவும் வேணாம், எல்லாமே எங்க வீட்டில் இருக்கு. உங்க மகளை மட்டும் அனுப்பி வைங்க போதும். சொல்லுங்க அம்மா என்றால் ஆர்வமாய் ஜானகி. எங்களுக்கு சொந்த பந்தங்கள் நிறைய, மாதவன் எனக்கு ஒரே பிள்ளை. கல்யாணத்துக்கு மட்டும் கொஞ்சம் கிராண்டா நடத்தி கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். நானும் கொஞ்சம் 20 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கேன். உங்க விருப்பம், வீடு பெருசா தான் இருக்கு. பில்டிங் பழக லேண்ட் வேல்யூ தான் போடுவான். அவசரத்துக்கு வித்தா அடிமாட்டு விலை தான் கேட்பாங்க. இப்படி பண்ணினா என்ன மாதவா, இப்படி வா. மாதவனின் முகம் பிரகாசமானது. இதுவும் சரிதான். ஜானகி ஆர்வமாய் அவளையே பார்த்தான். என்ன சொல்றேன்னா, இந்த காலத்துல உருவாக்குறது கஷ்டம், உருவாக்குனதை அழிக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். சொந்தமா ஒரு வீடு கட்டணுங்கிறது என்னோட பல வருஷ கனவு. இப்பதான் என் பிள்ளையால அது நனவாச்சு. இது நீங்க உங்க புருஷனோட வாழ்ந்த வீடு. பொண்ணு கல்யாணத்துக்காக விக்கிறதா இருந்தாலும் அந்த வழி எனக்கு புரியுது. நீங்க வீட்டை விக்க வேணாம், அப்படியே உங்க பொண்ணுக்கு பெயர் மாத்தி கொடுத்துருங்க. பிற்கால சந்ததிக்கு உதவும். உங்க ஹாலம் வரைக்கும் நீங்க இங்கேயே இருந்துக்கோங்க. கடவுள் புண்ணியத்துல ஏதோ 4 காசு இருக்கு, கல்யாண செலவை நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லி முடித்தார். ஜானகி பேச்சு வராமல் கைகூப்பி கண் கலங்கினான். கீர்த்தனாவின் கண்ணீரில் கண்கள் பளபளக்க மாதவனை பார்த்து தேங்க்ஸ் என்று சத்தமன்றி உச்சரித்தான். பவித்ரனும் செல்வியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள பார்வையில் பயம் இருந்தது. அடுத்த 2 மாதத்தில் திருமணம் என்று நல்ல நாள் பார்த்து தேதி குறித்தாயிற்று. எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் மாதவன். என்ன கீர்த்தி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல, ப்ளீஸ் வாங்க. அடித்து பிடித்து ஓடி வந்தான். ரெஸ்டாரண்டில் அமர்ந்திருந்தனர். விசும்பினால் கீர்த்தனா, என்னாச்சுமா, ஏன் அலற, சொல்லு பதறது. தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு என்றான். உங்க அம்மா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, அம்மாவை அந்த வீட்டுல இருக்க சொல்லி கல்யாண செலவெல்லாம் நீங்களே எடுத்துட்டு தாங்க முடியல. எனக்கு இப்படி ஒரு புருஷனும் மாமியார் இருப்பாங்கன்னு கனவுல நினைக்கல. மாதவன் அப்போது நிம்மதியாய் பெருமூச்சு விட்டான். அசடு, அதுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டம், என் தேவதைக்கு தானே நான் எல்லாம் செல்றேன். கீர்த்தி அவன் தோளில் முகம் பதைத்து இதழ் பதித்தாள். என்னடா என்றான் நேசத்துடன். உன்னை இப்படி இருக்க கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு, ரெஸ்டாரண்ட் அச்சுன்னு பாக்குறேன் என்று யாரும் பார்க்காதவாறு நெற்றியில் முத்தம் விட்டான் மாதவன். உங்க அம்மாவை எங்க அம்மாவை விட மேல கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் மாதவன். சொல்லணுமா, எனக்கு தெரியாதா? கல்யாணம் பின்னா லட்சணமா, கனவுல என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டுரு, அழக்கூடாது என்ன? சீ, தோளின் முகத்தை போட்டு அழுத்தினான். தீனாவிடமிருந்து போன். சொல்லுங்க தீனா, நல்லா இருக்கீங்களா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப என்ன திடீர்னு? நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். கீர்த்தனாவுக்கு கோபம் வந்தது. இது என்ன கேள்வி? ஏன் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா? உனக்காக நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன். நான் காத்திருக்க சொன்னேனா? கீர்த்தி கோபமா பேசுறியா என்ன? தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் கீர்த்தனா. பாருங்க தீனா, இது அம்மாவும் அண்ணனும் பார்த்து முடிவு செய்தது. என் வீட்டுல ஜாதி மதம் பாக்குறவங்க காதல்னாலே வெட்டி போட்டுருவாங்க. எனக்காக பாத்திருக்க மாப்பிள்ளைய நான் இன்னும் சரியா கூட பாக்கல. அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு, நான் என்ன பண்ணட்டும்? மறுமுனையில் அமைதி, லேசாய் மூக்கை விரிஞ்சும் சத்தம். அழுகிறானா? கேட்கவும் பயம். முடியல கீர்த்தி, நீ எனக்கு தான் கற்பனையில வாழ்ந்த. எல்லாம் காணல் நீர்னு தெரிஞ்ச பிறகு தாங்க முடியல. எப்ப கல்யாணம்? 15 நாள்ல. அவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா, திடீர்னு முடிவாயிடுச்சு. பொய் மேல் பொய் சொன்னாள். மறக்காம இன்விடேஷன் அனுப்பு. நிச்சயமா, கல்யாணம் ஆயிட்டு பிறகு நான் உனக்கு போன் பண்ண முடியாது இல்லையா? என்ன மறந்துடுவியா கீர்த்தி? சேச்சு, உன்னால என்ன மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரசன்டேஷன் அனுப்புறேன், வச்சிடட்டுமா? நீங்களும் சீக்கிரம் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் தீனா. அட்வைஸா? கல்யாணமாக போற சந்தத்துல அட்வைஸ் பண்றியா? வேணாம் கீர்த்தி, நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு அட்வைஸ் பண்ண தகுதி இல்லை. தீனா, காதல் தோல்வியோட வழி தெரியுமா? உனக்கு தெரியாது கீர்த்தி, தெரிஞ்சா அட்வைஸ் பண்ண மாட்டேன். வச்சுடு, ரிசீவரை கவிழ்த்தினான். அவனிடம் தெரியப்படுத்தி விட்டோம் என்ற நிம்மதியை மீறி ஏதோ ஒரு சங்கடம் மனதை ஆக்கிரமித்தது கீர்த்தனாவுக்கு. மாதவன் விருப்பப்படி வேலையை ரிசைன் செய்து விட்டால் கீர்த்தனா. கல்யாண வேலை நெருங்கிவிட்டதால் ஏற்பாடுகளை மும்முரமாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க வேண்டான்னு சொன்னா அதுக்காக சீர் செய்யாம அனுப்ப முடியுமா? குக்கர் வகைகளை வாங்கி கொண்டு வந்து விடலாம், தயாராகியிரு என்று மருமகனிடம் சொல்லிவிட்டு தானும் தயாராகி விட்டாள் ஜானகி. ரெடி ஆயிட்டியா செல்வி? இன்னும் கல்யாணத்துக்கு 7-8 நாள் தான் இருக்கு. வீட்டு டாக்குமெண்ட்டை கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்பு ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்கேன். காஞ்சிபுர போகணும் புடவை எடுக்க. ஆச்சாமா, ரெடி ஆயிட்டியா? புடவையை சரி பண்ணி கொண்டே செல்வியின் அறைக்குள் நுழைந்தவள் ஆச்சரியமானாள். கட்டிலில் வழக்கையில் நெற்றியை குறுக்கே வைத்து கொண்டு மல்லாந்து படுத்தான் பவித்ரான். பவித்ரன், நீ எப்ப வந்த? செல்விக்கிட்ட உன்னை பத்தி தானே கேட்டுட்டு இருந்தேன், நீ வந்துட்டேங்கிறதே சொல்லலையே. அப்போதும் அசையவில்லை பவித்ரன். செல்வியும் உடை மாற்றாமல் பேய் அறைந்தால் போல் கனவினின் அருகில் இருந்தார். சூழ்நிலையின் வித்தியாசம் உணர்ந்த ஜானகி அவர்களின் அருகில் சென்றார். பவித்ரன் கண்களில் கண்ணீர். திடுக்கிட்டாள். என்னப்பா ஏன் அழுதுட்டு இருக்க? பவித்ரா சட்டென எழுந்து அம்மாவின் கையை பற்றி கொண்டு கதறினான்.
என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் அலற? நான் சொல்றத கேப்பியா? சொல்லு, கீர்த்தியோட கல்யாணத்தை நிறுத்திடுமா? என்னது, இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு தள்ளி வச்சிடு. எதுக்காக? என்னால டாக்குமெண்ட்டை திருப்பி தர முடியாதுமா. ஏன்? பிஸ்னஸ்ல ஏகப்பட்ட நஷ்டம், என்னால பணம் கட்ட முடியல. வட்டிக்கு குட்டி போட்டு அடகு வச்ச அமௌண்ட்டை விட 5 மடங்கு அதிகமாயிடுச்சு. 6 மாசம் முன்னாடியே ஏலத்துக்கு விட்டுடுவேன் நோட்டீஸ் கொடுத்தான். நான் எப்படியாவது மீட்டுடலான்னு 6 மாசம் கெடு கேட்டேன். 6 மாசம் முடிஞ்சு போச்சு. பணம் கிடைக்கலமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் பிஸ்னஸ் பண்ணி எப்படியாவது கீர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன். அடப்பாவி, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. நான் என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நம்ம கீர்த்திக்கு இதை விட நல்ல விடமா பார்த்து நிறுத்திடா ராஸ்கள். முகத்தில் அனல் பறக்க வாசலில் நின்றாள் கீர்த்தனா. நண்பர்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்து விட்டு வீடு வந்தவளின் காதில் பேசியது அத்தனையும் தெளிவாய் விழுந்தது. கீர்த்தி என்றான் பவித்ரன். என்ன கீர்த்தி? அவரோட கண்ணன் கொஞ்ச கூட மரியாதை இல்லாம பொறுமினாள் செல்வி. மரியாதை இவருக்கா? கொஞ்சமாவது என் வாழ்க்கையை பத்தி அக்கறை இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? ஏற்கனவே அழிச்சது பத்தாதுன்னு வீட்டையும் கோட்டை விட்டுட்டு நடுத்தருவுல நிக்க வச்சுட்டியே, நீ எல்லாம் மனுஷனா? அவ்வளவுதான். பவித்ரன் சமையலறை நோக்கி ஓடினான். கெரசின் டின்னை எடுத்து கையெழுத்து கொண்டு தீப்பெட்டியை தேடினான். ஜானகியும் செல்வியும் பதறிக்கொண்டு ஓடினர். டே பவித்ரா, என்ன காரியம் பண்ற? ஐயோ என்னங்க, விடுமா? மானமே போன பிறகு எதுக்கு உயிர்? நான் தேவை இல்லை அப்படித்தானே? பணம் இல்லைனா தாய் கூட மதிக்காது. நீ எங்க வேணும்னா பண்ணீங்க, நஷ்டம் வரும்னா பிசினஸ் பண்ணுவாங்க. நேரம் சரியில்லை, நீங்க மட்டும் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நானும் வரேன் என்று அழுதாள் செல்வி. பயந்து போனாள் ஜானகி. ஐயோ, ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கொள்ளாதீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போறோம். எனக்கு நீயும் முக்கிடும்டா, கல்யாணத்தை நிறுத்திடலாம். அம்மா, கீர்த்தனாவின் கையில் இருந்த அழைப்பதுகள் கீழே விழுந்தன. ஜானகி மகளிடம் கெஞ்சினாள். அழுதுட்டே இருந்தா எப்படிம்மா? எந்திரிச்சு சாப்பிடுவாம்மா. சொன்னா கேளு, சாப்பிடவா. கீர்த்தனாவின் முதுகை தொட்டாள். சட்டென திரும்பி அவள் கையை தட்டி விட்டாள். தொடாதே கீர்த்தி. என்னையா தொடாதங்கிற? அம்மாவா நீ? உன் பிள்ளைக்கு மட்டும்தான் நீ அம்மா. அழுதழுது முகம் மீங்கி இருந்தது. கீர்த்தி, அப்பா சேர்த்தி வச்சுட்டு போன பணத்தை எல்லாம் அழிச்சவோ உன் பிள்ளை. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா அவன் கேட்டதும் டாக்குமெண்ட்டை தூக்கி கொடுத்துருப்பியா? இப்படி ஆகும் நினைச்சேனா? அவன் கைக்கு வேற எப்படி போகும்? இதோ இன்னைக்கு என் அம்போன் நிறுத்தி வச்சிட்டீங்களே. கல்யாணம் நிச்சயமாகி இன்விடேஷன் எல்லாம் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே, என் வழி என்னன்னு புரியுமா? என்ன என்னடி பண்ண சொல்ற? மணமேடை ஏறாம பாதியில நிக்கிறாளே என் பொண்ணுக்கு உனக்காக அழுவேனா? எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உயிரை மாச்சி துணிகிற அவனுக்காக அழுவேனா? ஜானகி கதறி அழுதாள். மாதவன் சொல்ல சொல்ல நீலாம்பிகை முகம் சொலித்தாள். என்னது? ஆமாமா, வீடு ஏலத்துக்கு வரப்போகுதான். அந்த பொம்பளை அப்படி பேசினாலே, வீடு பொண்ணுக்குதான் அப்படி இப்படின்னு. அவ்வளவும் பொய்யா? பொண்ணோட கல்யாண விஷயத்துல பொய் சொல்ல எப்படிப்பா மனசு வரும்? மோசமான குடும்பமா இருக்கும் போல இருக்கே. நாம எவ்வளவு கௌரவா நடந்துகிட்டோம். கட்டின புடவையோட பொண்ணை அனுப்பி வைங்கன்னு சொன்னோமே. அப்பவே அம்மா எங்களிடம் பணம் இல்லை, பெரிய மனசு பண்ணி என் பொண்ணை ஏத்துக்கங்கன்னு சொல்லலாம் இல்லையா? இல்லம்மா, வீடு ஏலப்போகிறதுக்கு வரப்போற விஷயம் அந்த அம்மாவுக்கு கடைசி நேரத்துல தெரியுமா? எல்லாம் கீர்த்தியோட அண்ணன் பண்ண குளறுபடியா? அதையும் நீ நம்பிட்டியா? தாய்க்கு தெரியாம எந்த விஷயம் நடக்கும்? அடகு வச்ச வீட்டுக்கு பணம் கட்டலன்னா வீடுக்கு வேடி வந்து எச்சரிக்கை பண்ண மாட்டாங்களா? அவ ஒன்னும் தெரியாத மாதிரி நடக்கிறா. நம்மள மாதிரி ஒரு ஏமாளி குடும்பம் கிடைச்சதும் பட்டையா நாம போட நினைச்சிட்ட. அதனாலதான் அழைப்பிதழ் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க. என்னம்மா பண்ண போற? உடனே கல்யாணத்தை நிறுத்து. அம்மா ஏண்டா அலற? உனக்கு என்னடா ஆம்பளை? அவளை விட 1000 மடங்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். பாவம்மா கீர்த்தனா, அவளை ஒரு பகடக்காயா வச்சு அவளோட அம்மாவும் அண்ணனும் விளையாடினதுக்கு அவளை தண்டிக்கணுமா? அதுக்காக கீர்த்தனாவை மறந்து என்னால வேறொரு பொண்ணோட நிச்சயமா வாழ முடியாதுமா? மாதவா, இந்த கல்யாணம் நடக்கணுமா ப்ளீஸ்? எனக்கு கீர்த்தனா வேணும். ரொம்ப நல்லவ, உன்னை நல்லா பாத்துப்பா. அவளை மாதிரி ஒரு மருமகள் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி மாதவன் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண குடும்பத்தோட சம்மதம் வச்சுக்க சொல்றியா? குடும்பம் வேண்டாம், கீர்த்தனா மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தா போதும். பொண்ணை காதலிச்சு விட்டப்போ அவ வீட்டை சேர்ந்தவ யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிடலாம். இதை விட பெரிய தண்டனை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? நீ சொல்றது சரிதான். பாவம் கீர்த்தனா நல்ல பொண்ணு, அவளை தண்டிக்கிறதும் தப்புதா என்றால் யோசனையா? பணத்திற்கு ஆசைப்பட்டோம், நல்ல உறவுகளை சொத்தாக நினைத்தோம். ஆனால் நம்மையே முட்டாளாக்கிட்டேன், அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும். என்னங்க சொல்றீங்க? அதிர்ச்சியுடன் மாதவனை ஏறிட்டாள் கீர்த்தனா. ஆமாம், உன் வீட்டை சேர்ந்தவங்க செஞ்ச தப்புக்கு உன்னை தண்டிக்க விரும்பல. அதே நாள்ல நம்ம கல்யாணம் நடக்கும். ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நீ தலைமுழுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். இதுல உனக்கு சம்மதம்னா எங்களுக்கு சம்மதம், கல்யாணம் நடக்கும். இந்த சூழ்நிலையில என்னை ஏத்துக்க நீங்களும் உங்க அம்மாவும் முன் வந்தது பெரிய விஷயம். நானே எதிர்பார்க்கல, அதுக்கு காலம் முழுக்க நன்றியோட இருப்பேன். ஆனா அண்ணன் செஞ்ச தப்புக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க? இதோ பார், உன் நிலைய கொஞ்சம் யோசி. நடுத்தரவுல உன்னை நிக்க வச்சுட்டாங்க. இன்விடேஷன் இஷ்யூ பண்ண பிறகு கல்யாணம் நின்னு போனா என்ன ஆகும்? அதை மன்னிக்க நாங்க தயாரா இல்ல. உங்க அம்மாவுக்கு தெரியாம எதுவும் நடக்க வாய்ப்பில்லை.
உன் குடும்பத்தை தலைமுழுகிட்டு வா என்று முழுவாய் கூறிவிட்டு பைக்கை சீறிவிட்டான் மாதவன். கீர்த்தனா பல்லிடுக்கில் மாட்டிக்கொண்ட துணுக்கை போல அவஸ்தைப்பட்டாள். புகுந்த வீடா, பிறந்த வீடா மாதவனா? அம்மாவா, யார் எனக்கு தேவை? இதயத்தை பாறாங்கல்லால் வைத்து நசுக்குவது போல வேதனை. கீர்த்தனா மாதவன் சொன்னதை யோசித்து பார்த்தார். இப்ப நான் என்ன பண்றதுன்னு புரியல. ஜானகி பொங்கி விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். புத்திசாலித்தனமா முடிவெடு கீர்த்தி. ஏதோ கடவுளோட கருணை உன் மேல இருக்கிறதுனால உனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. ஏன், உன் பிள்ளை இருக்காரே, அவரே எனக்கு நல்ல பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொன்னாரு என்றாள் நக்கலாய். அவனா? முதல்ல அவனோட பொண்டாட்டிய காப்பாத்துறனாங்கிறதே சந்தேகம். புரியுது இல்ல? அப்புறம் எப்படி நம்பி வீட்டு டாக்குமெண்ட்ட கொடுத்த? என்னை இப்படி நம்பி வைக்கவா? என் மேல கோவமா இருக்க, தப்பா நினைச்சிட்ட பரவாயில்ல. இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ என்ன முடிவெடுக்க போற? எனக்கு கல்யாணம் வேணாம், தலைவிதியேன்னு உங்களோட இருந்துடுறேன். முட்டாள்தனமா பேசாத கீர்த்தி. இந்த வீட்டுல இருக்க ஒரு மாசம் வரைக்கும் தான் கெடு. பவித்ரன் மாமியார் வீட்டோட போயிட போறான், நானும் அவனோட தான் போயாகணும். நீயும் அங்க வந்து இருக்கிறதுனா சரியிருக்காது கீர்த்தி. ஏன் அங்கே இருக்கணும்? நாம ரெண்டு பேரும் தனியா வீடு பார்த்து போடலாம். நான் மறுபடி வேலைக்கு போறேன். வேணாம், முட்டாள்தனமா பேசாத. கடவுள் எல்லப்போவாவது நான் சந்தர்ப்பத்தை கொடுப்பார், பயன்படுத்திக்கணும். மாதவனும் அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. இந்த காலத்துல அவங்கள மாதிரி உறவுகள் அமையறது கஷ்டம். அதுக்காக நீ கூட இல்லாம ஒரு அனாதை மாதிரி கல்யாணம் நடக்கணுமா? நான் செத்து போயிட்டேன்னா நீ அனாதை தானே? அம்மா, அப்படி நினைச்சுக்கோ. பொண்ணா பிறந்த யாருக்குமே பிறந்த வீடு சாஸ்வதம் இல்லை என்று அழுதாள் ஜானகி. கீர்த்தனாவின் உள்ளம் கசிந்தது. திருமணத்திற்கு 2 நாள் முன்னதாக மாதவன் அறிவுரைப்படி வீட்டை விட்டு வெளியேறி அவன் உறவினர் வீட்டில் தங்க வைக்கப்பட்டான். எல்லோருமே அந்நிய முகங்கள். நீலாம்பிகை அவளுக்காக வாங்கி வைத்த நகைகளையும் பட்டுப்புடவைகளையும் கொடுத்தாள். தன் சொந்த பந்தங்கள் இருந்தும் பக்கத்தில் யாருமின்றி வேறு யார் யாரோ வந்து சாப்பாடு கொடுப்பதும் ட்ரெஸ் பண்ணி விடுவதுமாய் கீர்த்திக்கு மனம் ஈடுபடவில்லை. விடிந்தால் திருமணம். அம்மா தன்னையே நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார் என்று தெரியும். அழக்கூட முடியவில்லை. பெண்ணோட அம்மா அப்பாலாம் எங்கே? யாரையுமே காணோம். வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சா? யாரோ ஒரு பெண்மணி கிசு கிசுக்க, அது ஒரு பெரிய கதை. சரியான டுபாக்கூர் பார்ட்டியா? இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு ஏமாத்திட்டாங்களாம். இந்த காலத்துல யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை? கீர்த்தனாவின் காதில் இந்த பேச்சு விழுந்தது. இது இன்று 2 பேர் பேசுகிறார்கள். அம்மா, உன்னால நானும் அசிங்கப்பட போகிறேன். வருகிற அத்தனை பேரும் இதே கேள்வியாக கேட்க போகிறார்கள். மோசக்காரி என்ற பட்ட பெயர் உனக்கு என்ற விஷயம் காது மடலை தொட்டது. வினிதா இருந்திருந்தால் எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அவளும் இல்லை, அலங்கரிக்கப்பட்டாள். அறிமுகம் இல்லாத பெண்கள் மத்தியில் அலங்கரிக்கப்படுவது சங்கோஜமாயிருந்தது. கிண்டல் இல்லை, கேலி இல்லை, இயந்திரத்தனமாய் இருந்தது. பெண்ணை அழைச்சிட்டு வாங்கோ, அயற்குரல் கொடுத்தார். சில சம்பிரதாயங்கள் அரங்கேறியது. பெண்ணோட அம்மா அப்பாவை கூப்பிடுங்கோ. பெண்ணுக்கு யாரும் இல்லை ஐயரே. அக்கா அண்ணன் இருந்தா கூப்பிடுங்கோ. யாருமே இல்லைன்னு சொல்றேனே. ஓ என்று அவளை இரக்கத்துடன் பார்த்து அப்பா ஸ்தானத்துல யாரையாவது உட்கார வைங்கோ. யாரோ ஒரு ஜோடி உட்கார வைக்கப்பட்டு அவர்களை நமஸ்கரித்து தாரை வார்த்து கொடுத்தார்கள். ஒரு வழியாக கழுத்தில் தாடி ஏறியாயிற்று. தான் ஒரு அனாதை என்பது போன்ற உணர்வுதான் மேலோங்கி இருந்தது. நீலாம்பிகையின் உறவினர்கள் கூட்டம், கீர்த்தனாவின் அலுவலக நண்பர்கள் கூட்டம், பெண் வீட்டு சைடில் யாரும் திருமணத்திற்கு வரவில்லை என்ற செய்தி மண்டபம் முழுக்க பரவியது. அலுவலக நண்பர்கள் இவனிடம் துக்கம் விசாரிப்பது போல விசாரித்தனர். நாங்க கேள்விப்பட்டது நிஜமா? அதனாலதான் உங்க அம்மா வரலையா? கூனி குறுகி போனால் கீர்த்தனா. மாதவன் குதூகலமாய் இருந்தான். தன் நண்பர்களிடம் தன் காதல் மனைவியை அறிமுகப்படுத்தினான். எல்லோரும் நீலாம்பியையும் மாதவனையும் கீர்த்தனாய்க்கு வாழ்க்கை கொடுத்ததற்காக வாயார புகழ்ந்தார்கள். எங்காவது ஒரு மூலையில் அம்மா மறைந்திருந்து தன்னை பார்க்கிறார்களோ என்ற அவளில் கண்ணை அலைய விட்டாள். என்ன கீர்த்தி, யாரை தேடுற என்றான் மாதவன். ஒண்ணுமில்ல, கட்டில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மாதவன் காதல் மனைவிக்காக காத்திருந்தான். கீர்த்தன அறைக்குள் தள்ளிவிடப்பட்டு கதவு சாத்தப்பட்டது. பால் சும்பை டீப்பாய் மீது வைத்து அவன் காலில் விழப்போனவளை தடுத்து நிறுத்தி பக்கத்தில் அமர்த்தி கொண்டான். எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எதுக்கு இவ்வளவு வைக்கப்படுற? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கீர்த்தி. காதல் கல்யாணத்துல முடியறதுனா ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அவளின் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டான். கட்டில் அலங்காரம், ஊதுபத்தியில் மயக்கும் மனம், மெல்லிய வெளிச்சம், மன்மதன் போல காதல் கணவன், இதெல்லாமே விட தன் வீட்டிற்கு மனது ஓடியது. இந்த சடங்கு என் வீட்டில் நடந்திருக்கும் அல்லவா? எல்லாம் சரியாயிருந்தாள். அம்மா ரொம்ப ஆச்சாரம் பார்ப்பாங்க. உன் மேல அஃபெக்ஷன் இருந்தாலும் உன்னிடம் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. யார் வந்தாலும் பணிவா நடந்துக்கணும். காலையில எந்திரிச்சிடணும், குளிச்சுட்டு தான் மற்ற வேலை செய்யணும். அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாம ரெஸ்ட் கொடு. அப்புறம் புருஷன் இப்ப குழந்தை மாதிரி நினைச்சு மடியில போட்டு என்று ஆசையாக சொன்னான். எங்க அம்மாவை மட்டுமாவது கல்யாணத்திற்கு வர ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு அனாதை போல என் திருமணம் நடந்திருக்க வேண்டாம் என்றால் திடீரென்று. அதுவும் இந்த நேரத்தில் பேசுவாள் என்று எதிர்பார்த்த மாதவனுக்கு கோபம் சுறுசுறுவென ஏறியது. மெல்ல ஏறி ஜன்னல் அருகே சென்றான். வெளித்தட்டை பௌர்ணமி போல நிலா தகதகத்தது. அவள் பின்னால் வந்து நின்றாள் கீர்த்தி.
மல்லிகையின் வாசமும் மெல்லிய கொலுசு சத்தமும் அவள் பின்னால் நிற்பதை சொல்ல திரும்பாமல் நின்றான். இந்த நேரத்தில் கூட அம்மாவை பற்றிய நினைப்பு. எங்களை அவமானப்படுத்தியது கூட பெரிதா இல்லை உனக்கு, வெம்பினான் மனது. தப்பா நினைக்காதீங்க, மண்டபத்துல ஒருத்தர் விடாம எங்க குடும்பம் வராதது பத்தி தான் பேசினாங்க. மனசுக்கு கஷ்டதா இருந்துச்சு. நிறுத்தறாளா பார், இன்னும் அதே பேச்சு. உடம்பில் குறுகுறுவென ஓடிக்கொண்டிருந்த மின்சார அதிர்கள் மாதவனிடம் காணாமல் போயின. கீர்த்தனா, என்னங்க கல்யாண வேலைய பயங்கர அலைச்சல், தலைவலி அதிகமா இருக்கு. நான் தைலம் தேய்ச்சி விடவா மாத்திரை போட்டுக்கிறீங்களா? எனக்கு பழக்கம் இல்லை, நீ போய் படுத்துக்கோ, நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். கீர்த்தனாவுக்கு அந்த வார்த்தைகள் முகத்தில் அடித்தார் போல இருந்தது. என் மேல கோபமா? இல்ல. பின்ன விலக்கி கேட்க பொறுமை தடுத்தது. பின்ன என்ன, தலைவலிக்குதுன்னு சொல்றேனே, துணதுணன்னு பேசினா எனக்கு பிடிக்காது, போய் படுத்துக்கோ. விளக்கை அணைத்து விட்டு கட்டிலின் மறுமுனையில் படுத்துக்கொண்டான். கீர்த்தனா ஒரு போர்வையை விரித்து படுத்துக்கொண்டான். ஆரம்பமே இப்படியா, இதயம் பாறாங்கல்லாய் கணித்தது. வாதம் சைத்தியம், வலிப்பு பித்தம், சுசைலம் சுண்மம், சொக்கு சிரங்கு, குடை சிலந்தி, டேப்பில் கந்தசஷ்டி கவசம் கசிய உறக்கத்திலிருந்து விடுபட்டாள் நீலாம்பிகை. சாம்ராணி வாசம் கமகமக்க கட்டிலிருந்து வேகமாக எழுந்து அறையிலிருந்து வெளிப்பட்டாள். எதிரே பூஜை அறை, விளக்குகள் ஏற்றப்பட்டு ஜகஜோதியாய் இருந்தது. சிரித்து போனவளாய் வாசலுக்குள் போந்தாள். வாசலில் அடைத்து பெரிதாய் ஜம்மென்ற கோலம். என் வீட்டு வாசலா இவ்வளவு அழகா? நெய்யில் முந்திரி வருபடும் வாசம் நாசியை தீண்ட சமையலறை நோக்கி விரைந்தாள். முகத்தில் மஞ்சள் மினுக்க, நெற்றி வகட்டில் குங்குமம் இருக்க, சமையலின் முறுமை இருந்தால் கீர்த்தனா. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கத்தை எந்திரிச்சிட்டீங்களா? ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. சக்கரை போடாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்டர் காபி ரெடியா இருக்கு. நீலாம்பிகை நெகிழ்ச்சியுடன் அவள் முகத்தை ஏந்தி கொண்டாள். என் வேண்டுதல் வீண் போல கீர்த்தனா. என் வீட்டுக்கு மருமகள் வரல, மகாலட்சுமி வந்திருக்கா, என் ராஜாத்தி. கீர்த்தனா வெக்கத்துடன் புன்னகைத்தாள். மாதவன் ஏந்திச்சிட்டானா? இன்னும் இல்ல அத்தை, கல்யாண வேலை அலைச்சல், அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பலான்னு. நீலாம்பிகை வேறு எதையோ கற்பனை பண்ணி கொண்டு பூடகமாய் சிரித்தாள். சரி சரி, மாதவன் வெந்நீர்ல தான் குளிப்பான், தெரியும் அத்தை, அதுவும் ரெடியா இருக்கு. திருப்தியுடன் அங்கிருந்து நகர்ந்தாள் நீலாம்பிகை. தங்கள் அறைக்கு காஃபி எடுத்து சென்றாள். மாதவன் அப்போதுதான் கண் விழித்தான். கீர்த்தனா புத்தம் புது மலராய் மிளிர்ந்தவனை பிரமிப்புடன் பார்த்தான். குட் மார்னிங் என்றாள். குட் மார்னிங். காஃபி? சாரி, சொல்ல மறந்துட்டேனே, குளிக்காம காஃபி குடிக்க மாட்டேன், குளிச்சுட்டு வந்துடுறேன், சூடா வேணும். சரிங்க, குளிச்சுட்டு வந்துடுங்க, வேற காஃபி எடுத்துட்டு வரேன். 10 நிமிடத்தில் குளித்து விட்டு வந்தான். வேறு காஃபியுடன் கீர்த்தனா வந்தாள். அரைகுறையை துடைத்த உடம்புடன் காஃபியை வாங்கி பருகியவன் கண்களால் அவளை பருகினான். தந்த சிலை போல எடுப்பான அங்கங்களில் அவன் உடம்பில் மின்சாரத்தை உற்பத்தி செய்தன. மாதவன் கதவை சாத்தினான். எதுக்கு என்றாள் கீர்த்தனா. ஃபர்ஸ்ட் நைட் தான் நடக்காம போச்சு, ஃபர்ஸ்ட் மார்னிங்காவது நடத்தலான் தான். அவளை இழுத்து அணைத்தான். ஐயோ, இதென்ன இப்ப போய், அத்தை தப்பா நினைக்க போறாங்க. புதுசா கல்யாணமான சின்ன சிறுசுங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு அத்தைக்கு நல்லா தெரியும். ஆபீஸுக்கு 15 நாள் லீவ் போட்டது வேற எதுக்கா, இப்படி ஷிப்ட் போட்டு அதுக்கு மேல அவளை பேச விடாமல் இதழ்களை பொத்தினான். நாட்கள் விரைந்தோடுகின்றன. நீலாம்பிகை நிம்மதியாய் பெருமூச்சு விட்டாள். மருமகளை தலைமேல் வைத்து கொண்டாடினாள். மாதவன் மனைவியை இருநும் மேலாக நேசித்தான். ஒரு வாரம் கொடைக்கானலுக்கு ஹனிமூன் சென்று வந்தனர். கீர்த்தனா வீட்டை பளிச்சென்று வைத்துக் கொண்டாள். விதவிதமாய் சமைத்தாள். மாதவன் ஊட்டமான உணவினாலும் உற்சாகத்தாலும் ஒரு ஊறு சதை போட்டு மெருகேறினான். நீலாம்பிகை சுகர் பேஷண்ட் என்பதால் தினமும் இன்ஜெக்ஷன் போட ஒரு நர்ஸுக்கு ஏற்பாடு செய்தான் மாதவன். கீர்த்தனா அந்த வீட்டிற்கு வந்த பின்பு நர்ஸை நிறுத்திவிட்டு தானே இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாள். மாமியாருக்கு வேளா வேலைக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரைகளை கொடுத்தாள். ஒரு வேலை கூட மாமியாரை செய்ய விடுவதில்லை. போர் அடிக்குது கீர்த்திமா, மசாலா அரைக்கிற வேலையாவது நான் செய்யறேன்னு. உங்களை யாரு சமையல் வரை பக்கம்லாம் வர சொன்னது? போய் டிவி பாருங்க, விஜய் டிவியில உங்களுக்கு பிடிச்ச படம் போட்டிருக்கான். இவ ஒருத்தி என்ன சோம்பேறி ஆக்கிக்கிட்டு பெருமையாய் முணுமுணுத்தபடி சொல்வாள். மாதவன் இந்த காட்சியை பார்த்து பூரித்து போவான். 2 வருடத்திற்கு குழந்தை வேண்டாம் என்று தம்பதிகள் முடிவு செய்தனர். இனிமையான இல்லறை வாழ்க்கை சென்றாலும் அம்மாவின் நினைவு கீர்த்தனாவை அலைக்கழித்தது. அம்மாவை பார்க்க வேண்டும் போல இருந்தது. ஆசைப்படத்தான் முடிந்தது. அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியவில்லை. காரணம் புகுந்த வீடு, அம்மாவை விரோதியாய் நினைக்கும் வீடு. வீடு ஏலத்திற்கு போய்விட்டிருக்கும். பிரஷருக்கு மாத்திரை ஒரு நாள் போடாவிட்டாலும் அம்மாவுக்கு தலை சுற்றல் வரும். என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரோ? ஒரு நாள் பக்கத்து வீட்டிற்கு வந்திருந்த பெண்மணியை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அவளுக்கும் அதே உணர்வு. காரணம், அந்த பெண்மணி பக்கத்து தெருவை சேர்ந்தவர், அரசு பணியில் இருப்பவர். அதனால் அலுவலகத்தில் செல்லும் போது பஸ் ஸ்டாண்டில் சந்தித்துக் கொள்வதுண்டு. கீர்த்தனா, இதுதான் உன் மாமியார் வீடா? நல்லா இருக்கியா? எனக்கு எந்த குறையும் இல்லம்மா. எங்க அம்மா எப்படி இருக்காங்க? அது கூட தெரியாதா? பாவம்மா, உங்க அம்மா வீடு ஏலத்துக்கு போயிட்டு பிறகு சம்பந்தி வீட்டுல போய் தங்கினாங்க. ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. சம்பந்தியம்மா என்னமோ கேவலமா பேசியிருக்காங்க.
கொண்டாம் கொடுத்தா வீட்டில் மலைக்கு கூட ஒதுங்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அண்ணா அவர் மாமியார் வீட்டில் தான் இருக்காரு. அம்மா எங்க தங்கியிருக்காங்க தெரியாதுமா. அதுக்கப்புறம் உங்க அம்மாவை பத்தி தகவல் இல்லை. வேதனை நெஞ்சை அடைத்தது. அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாதா? அதிகப்படியாக பிள்ளை மேல் பாசம் வச்சதை தவிர அவங்க என்ன பாவம் செய்தாங்க? பாத்ரூமில் அழுது தீர்த்தாள். தன் வேதனையை பகிர்ந்து கொள்ள கூட ஆள் இல்லை. அழுதழுது நாள் நீலாம்பிகை மருமகளை உட்டு பார்த்தாள். கீர்த்தனா அழுதியே? இல்லையே, நான் ஏன் அழனும்? உடம்பு சரியில்லையா? இல்ல அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் முகம்லாம் வீங்கி இருக்கு? கொஞ்சம் தூங்கினேன், அதான் காஃபி வேணுமா அத்தை என்று பேச்சை மாற்றினாள். பெற்ற தாயை பற்றி கூட பேச உரிமை இல்லை பெண்ணிற்கு. காரணம் பணம். அம்மாவின் நினைவு அவளை அலைக்கழித்தது. எங்கம்மா இருக்கு? மாதவனுக்கு நல்லபடி கல்யாணம் நடந்தா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்திரன் வேண்டியிருக்கேன். மூணு பேரும் நாம நங்காநல்லூர் போறோம் என்றாள் நீலாம்பிகை. அம்மா நான் வரல, எனக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு என்றான் மாதவன் அலுவலகம் செல்லும் பரபரப்புடன். என்னப்பா இப்படி சொல்ற? வேண்டி கேட்டதே உனக்காகத்தானே, நீ வரலன்னா எப்படி? ஆஞ்சநேயருக்கு என் பிரச்சனை நல்லா தெரியும், அவர் கோச்சிக்க மாட்டார். நீங்க போயிட்டு வாங்க. கோவிலுக்கு வரவ கூட டைம் இல்லைன்னு சொல்றது தப்புப்பா. என்னை விட்டுருமா பிளீஸ்? பிடிவாதம்டா உனக்கு. அம்மா அறையை விட்டு வெளியே போனாள். கீர்த்தி கீர்த்தி உன்னதான், என்னங்க? வழக்கமா நீதானே டை கட்டி விடுவ? கட்டி விடையே ஒரு மாதிரி இருக்க. இல்லையே. இல்ல, கொஞ்ச நாளா உன் முகம் டல்லடிக்குது. என் நேரமும் ஏதோ யோசனை. அப்படி என்ன யோசனை? இல்லைங்க, ஒன்னும் இல்ல. டை கட்டி சரிப்படுத்தினாள். வினிதா பத்தின ஞாபகமா? ஆமா, ரொம்ப நாளாச்சு அவகிட்ட பேசி, அதற்காகவும் வருந்தினாள். ஏன் அவனுக்கு போன் பண்றது இல்லையா? நம்ம கல்யாணத்துக்கு பிறகு ரெண்டு முறை பேசினா அவ ஹஸ்பண்டுக்கு ப்ரமோஷன் ஆகி வேற பிரான்ச்சுக்கு மாத்த போறதாகவும், கம்பெனியே வேறு வீடு கார் எல்லாம் கொடுத்ததாகவும் சொன்னா, போன் நம்பர் மாறிடுச்சுன்னு சொன்னா. ரெண்டு மாசம் ஆச்சு, இன்னும் போன் வரல. வரும் வரும், இதுக்கு போய் கவலைப்படாத. கிளம்புறதுக்குள்ள வழக்கமா தரது கொடு. மனைவியின் கழுத்தில் கைகளை மாலையாய் போட்டு இழுத்தான். கீர்த்தனா மெல்ல புன்னகைத்தபடி அவன் கன்னத்தை நோக்கி போக, டுடே ஸ்பெஷல் இங்கே என்று உதட்டை காட்டினான். அங்கே கிஸ் பண்ண எனக்கு தெரியாது, மூணு மாசமா ட்ரைனிங் எடுத்தது வேஸ்ட். வா சொல்லித்தரேன் என்று அவள் இதழ்களை நோக்கி குனிந்தான். கோவிலுக்கு வந்ததும் ஏதோ ஒரு மனநிறைவு அவளுக்குள். பிரம்மாண்டமான ஆஞ்சநேயரை பார்க்கும் போது மனக்குறைகள் காணாமல் போனது போல நிம்மதி. துதிப்பாடலும் தெய்வாசமும் பக்தி பாடலும் மக்களுக்காய். கீர்த்தனாவும் கொஞ்ச நேரம் தன்னை மறந்தாள். நீ இங்கே உட்கார்ந்துரு, நாங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வரேன் என்று நீலாம்பிகை அர்ச்சனை கூடையை அவனிடம் கொடுத்து விட்டு சென்றாள். ஒரு கண நேரம் சாய்த்து கொண்டு கண்மூடி ஸ்ரீராம ஜெயம் ஜெபிக்க ஆரம்பித்தாள் கீர்த்தனா. 10 நிமிடம் சென்றிருக்கும். கண்களை திறந்தாள். ஆஞ்சநேயா, ஒன்றை கொடுத்ததற்காக இன்னொன்றை பறித்து விடாதே. எங்க அம்மா நல்லா இருக்கணும் என்று வேண்டியவன் யார் அது? கடைசி தூணில் சாய்ந்து அமர்ந்து கண்மூடி அமர்ந்திருக்கும் பெண்மணியார். அம்மா போல் உள்ளது. உடம்பு தூக்கி வாரி போட ஓடினாள். அம்மா என்று அழுகை பிசிரிட்டு கண்களை திறந்த ஜானகி கண்களை நம்ப முடியாமல் பார்த்தாள். கீர்த்தி மகளின் கன்னங்களை பிடித்து கொண்டாள் பரவசமாய். ஜானகி நன்கு இழைத்து கவலையில் கண்கள் உள்ளடங்கி மனசு பதறியது மகளுக்கு. எப்படிமா இருக்க, எங்க இருக்க என்றாள். நீ நல்லா இருக்கியா? புருஷன் மாமியார்லாம் சந்தோஷமா வச்சிருக்காங்களா? எனக்கு எந்த குறையும் இல்லம்மா. என்ன விடு, உன்னை பத்தி சொல்லு. நான் கேட்டதெல்லாம் நிஜமா? நீ அண்ணனோட இல்லையா? இல்லடா, தனியா தான் இருக்கேன். எங்க இருக்க? ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில எடுபடி வேலை செய்யற. நோயாளிகளுக்கு காஃபி டிஃபன் மருந்து மாத்திரை வர சொல்லி கொடுக்குறாங்க, அங்கேயே தங்கிக்கிறேன். ஏமா உனக்கு இப்படி ஒரு நிலைமை? எல்லாரும் பாக்குறாங்க கண்ணத்தோட. உன்னை இப்படி எனக்கு பார்க்க சகிக்கலம்மா. என் மாமியார் அம்மா மாதிரி பாத்துக்கிறேன், ஆனா என் அம்மாவை பாத்துக்க ஆள் இல்லையே. நான் நல்லா தாண்டா இருக்கேன், வாழ்ந்து முடிச்சுவனா. பிள்ளைங்க சௌக்கியமா இருக்கிறாங்க. இது என் பொண்ணு நல்ல இடத்துல வாழ்க்கப்பட்டிருக்கா. இது போதும் எனக்கு. செக்கப்புக்கு போறியாமா? மாத்திரை சாப்பிடுறியா? இளைச்சிட்டியே. வீடு வாசல்னு இருக்கும்போது உடம்பு நோயின்னு கவலை வரும். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. வயிற்று பசிக்கே அல்லாடுற சம்பாதிக்கிறேன், அது போதும். கடவுளே அழுதாள். எல்லாம் பவித்திர நாள் தானே, எல்லாத்தையும் அழைச்சிட்டு உன்னை நடுத்தரவுல நிறுத்திட்டானே. இல்லம்மா, மாமியாரோட தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். அவள் சொல்லி முடிக்கவில்லை. கீர்த்தனா அதட்டலோட குரல் வர திரும்பினாள் நீலாம்பிகை நின்றிருந்தாள் கோபமாக. வீடு திரும்பும் வரை கீர்த்தனா அவகிடம் நீலாம்பிகை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கீர்த்தனாவின் நெஞ்சு பக் பக் என்று அடித்து கொண்டது. ஆட்டோவின் வலது ஓரமாய் அமர்ந்து வெளிப்பக்கமாய் பார்த்து கொண்டு வந்தாள். அத்தை மெல்ல அவள் கையை தொட்டாள். தொடாதே, வெறுப்பாய் வந்தது. இதுநாள் வரை என் வீட்டு மகாலட்சுமி ராஜாத்தி என்று வாய்க்கு வாய்ப்பு வந்தவள் கீர்த்தனாவை புழு போல பார்த்தாள். அவளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படி என்ன பெரிய தவறை செய்து விட்டேன்? பல மாதங்களாய் பார்க்காத காணாமல் போன தாயை எதேச்சியாக பார்த்து பேசினால் தப்பா? புகுந்த வீட்டுக்கு வந்தால் பிறந்த வீட்டு பாசத்தை எல்லாம் குழி தோண்டி பிடித்து விட வேண்டுமா? வீடு வந்து விட்டது. வாசலில் மாதவன் பைக். வந்துட்டானா என்றபடி உள்ளே சென்ற மாமியாரை பலி ஆடு போல பின்தொடர்ந்தாள். மாதவன் எதிர்பட்டான். மாமியாரும் மருமகளும் ஜாலியா ஊர் சுத்திட்டு எனக்கே பொறாமையா இருக்கு என்றான்.
பதிலேதும் கூறாமல் விரைப்பாய் தன்னை தாண்டிச் சென்ற அம்மாவை உதட்டை பிதிக்கியபடி பார்த்தான். கீர்த்தனாவின் பின்பக்கத்தில் செல்லமாய் தட்டி, என்னாச்சு மாமியாருக்கு, நான் வரலேன் கோபமா, என்ன சொல்வாள் அவள், பரிதாபமாய் கணவனை பார்த்தாள். சம்திங் ராங் என்று புரிய அம்மாவிடம் சென்றான். டென்ஷனில் மார்பு கூடு வேக வேகமாய் ஏற இறங்க வந்தாள் நீலாம்பிகை. என்னம்மா நல்ல தரிசனமா? தரிசனம் எனக்கு கிடைக்கலடா, உன் பொண்டாட்டிக்கு தான் கிடைச்சிச்சு. அதுவும் நல்ல அம்மன் தரிசனம். அம்மன் தரிசனமா? ரெண்டு பேரும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தானே போனீங்க? அப்படித்தான் நினைச்சு போனேன். போனப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. குழப்பாதம்மா, என்ன விஷயம் சொல்லு கீர்த்தி. கைகளை பிசைந்தாள் கீர்த்தி. அவ எப்படி வாயத்திறப்பா, இவளை நான் என்னவோ நினைச்சேன், ஆனா இவளு சதிகாரியா இருப்பான்னு நினைக்கல. என்னம்மா சொல்ற, உன் கோபத்துக்கு காரணம் எப்படி கீர்த்தி? என்னாலும் தாண்டா நம்ப முடியல இவ இவ்வளவு மோசமா இருப்பான்னு என்று கூறினான். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஏமாத்தினா இவளோட அம்மா. அந்த பொம்பளைய பத்தி எதுக்கு? அவளை பத்தி பேச்செடுத்தாலே பத்திட்டு வருதுல்ல. அவளை கோவிலுக்கு வரவழைச்சு எனக்கு தெரியாம பேசிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி. என்னது இப்படி தாண்டா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவளோட சங்காத்தமே வேணான்னு தானே வெறுங்கையோட கட்டின புடவையோட வந்து இவளை ஏறுத்திட்டோம். நீ அடிக்கிற மாதிரி அழு, நான் அலற மாதிரி அலறேன்னு நடிச்சிட்டு இருந்தாளுங்க ஆத்தாளும் மகளும். ஐயோ அத்தை என்ன பேசுறீங்க, வாய மூடுடி, ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சியா? எப்படியோ என் பிள்ளைய வளைச்சு போட்டுட்ட. எங்க கௌரவத்துக்கு 5 லட்சம் வரதட்சணை என்று 80 பவுன் நகைன்னு கேட்கலாம். ஆனா கேட்டோமா, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க நாங்க இல்ல. கல்யாணத்தை மட்டும் கொஞ்சம் சீரும் சிறப்புமா செய்யுங்கன்னு சொன்னோம். அதுவும் வீட்டை கட்டி டிராமா பண்ணி எங்களை நடிச்சிட்டா உங்க அம்மா. என் பிள்ளை உன் குடும்பத்தை தலைமுழுகிட்டு வர சொல்லி கண்டிஷன் போட்டு ஒத்துக்கிட்டு தானே வந்தேன். அத்தை என்ன கொஞ்சம் பேச விடுங்க, நான் எந்த தப்பும் சொல்லி குடிக்கும் போதே அவள் கன்னத்தில் புலேர் என அரைந்தான். சில கணங்கள் கண்கள் இரண்டன. அதிர்ச்சியும் வலியும் கன்னத்தை பொத்தி கொண்டான். என்னடி பேச விடுறது, என்ன பேச விடுறது, உங்க அம்மாவை பார்த்து பேசியிருக்கேன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை, கண்கள் சிவக்க கேட்டான். நீங்களாவது என்ன நம்புங்க, நான் திட்டம் போட்டு சந்திக்கல, கோவில்ல எதேச்சியா பார்த்தேன். பார்த்தா பேசிடுவியா, எல்லாம் மறந்து போச்சா? பிள்ளைதான் முக்கியம், நடுத்தரவுல உன்னை நிறுத்தினவங்க பார்த்தா சீன் காரி துப்பிட்டு வந்திருக்கணும். எப்படிங்க பெத்த தாய காரி துப்பிட்டு வர சொல்லு? எதிர்த்து பேசுறா பாருடா, அம்மாவை விட்டு கொடுக்கறாளா பார், கேடு கேட்டு அம்மாவுக்காக பறிஞ்சு பேசுறா. எங்க அம்மாவை தயவு பண்ணி திட்டாதீங்க அத்த, அவங்க பாவம் யாரோட ஆதரவுமின்றி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா காணோன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் கோவில்ல போய் பார்த்து பேசினேன். அவங்க அம்மாவை திட்டக்கூடாதான், உன் பொண்டாட்டி சொல்லிட்டா, அவ உத்தரவுப்படி நடந்துக்க, இது போதும் எனக்கு. முகத்தில் துயரமும் வார்த்தைகளில் வலியுமாய் பேசிவிட்டு அம்மாவை பார்த்து வேதனைப்பட்டான். கண்ணீருடன் பரிதாபமாக நின்ற கீர்த்தனா அவன் கண்களுக்கு அரக்கி போல தெரிந்தாள். மாதவனுக்கு இந்த உலகிலே மிக முக்கியமான ஒன்றென்றால் அது அம்மாவின் மட்டும்தான். அம்மாவின் மனதை யாரும் நோகடிக்க கூடாது. அவனுக்கு கீர்த்தனாவை பார்க்க வெறுப்பாய் இருந்தது. நீங்களாவது என்ன நம்புங்க என்றவளை ஒதுக்கிவிட்டு போய்விட்டான். கீர்த்தனாவுக்கு அழுகை பொங்கியது. வறிய நிலையில் மனம் நொந்த நிலையில் நிம்மதியை தேடி கோவிலில் பெத்த தாயை பார்த்தது கொற்றமா? இதுவா இவர்களின் பெருந்தன்மை, உள்ளம் எரிந்தது. ஆனாலும் வெளிக்காட்டி கொள்ள முடியுமா? சாப்பிடு வாங்க கெஞ்சினாள். மாதவன் அசையவில்லை. என் மேல இருக்க கோவத்தை சாப்பாட்டு மேல காமிக்காதீங்க. உன் நம்பிக்கை துரோகத்தையே தாங்கிட்டன, பசிய தாங்க மாட்டேனா, என் முன்னாடி நிக்காத போயிடு. அத்தை இன்ஜெக்ஷன் போடணும், வெறு வயிறோட படுக்க கூடாது, சாப்பிடுங்க. உணவோடு தட்டை அவள் முன் வைத்தான். உன் அடிப்பை நம்பி நம்ம ஏமாற தயாரல்ல, மனசு நிறையிறாப்புல நான் காரியம் பண்ணிட்டியே, பசி இல்ல எடுத்துட்டு போ. மனம் சுருண்டு போனாள். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை, விடிந்தால் சரியாகிவிடும். என் புருஷன் மீதும் மாமியார் மீதும் நான் நேசம் வைத்திருக்கிறேன், அதன் முன் கோபத்தாபங்கள் வலுவற்று போய்விடாதா என்ன? நம்பிக்கையுடன் உறங்க போனாள். என்ன மாதவன் டல்லா தெரியற, உடம்பு சரியில்லையா? சக ஊழியர் கேட்டார். ஆமா தலைவலி, உண்மையை சொல்ல முடியுமா? மனைவியுடன் மனஸ்தாபம் என்று எவ்வளவு அருமையாய் போய்கொண்டிருந்தது வாழ்க்கை. ஆசைப்பட்டவளை மனைவியை அடைந்து விட்டேன் என்று, என் பேச்சை மீற மாட்டாள் என்று நம்பினேனே. சரிவிடு, அதையே நினைத்து உன்னை கஷ்டப்பட்டு கீர்த்தியையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். ஒரு வாரமாய் அவளிடம் துன்புறுத்தியது போதாதா? நீ இயல்பாக்கு வந்தால் தானே எல்லாரும் அமைதியாகும். ஒரு தெளிவுக்கு வந்தான் மாதவன். ஒரு வாரமாய் கனன்று கொண்டிருந்த கோபம் சடுதியில் மறைந்தது. ஈவன் வீட்டிற்கு செல்லும் முன் அவளுக்கு பிடித்ததா எதையாவது வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். மாலை நெருங்கியது. பியூன் வாங்கி வந்த காஃபியை சூடாய் பருகி கொண்டு யோசித்தான். கீர்த்திக்கு என்ன வாங்கலாம், அவளுக்கு பிடித்த முத்து மாலையா, பூவும் அல்வாவுமா? சார் எதிரே வந்து நின்றார் பியோன். என்ன, உங்களுக்கு கூரியர் வந்திருக்கு. கூரியரா? அவன் கொடுத்த கவரை வாங்கினான். அடையாளம் அட்ரஸ் பழக்கம் இல்லாததா இருந்தது. நெற்றியை சுருக்கியபடி கவரை பிடித்தவன் அதிர்ந்து போனான். வெயில் சுல்லென்று பொசுக்கியது. மொட்டை மாடியில் காய போட்டிருந்த துணிகளை எடுத்துக்கொண்டு கீழே வந்தால் கீர்த்தனா. நீலாம்பிகை ஸ்டூலை போட்டு ஷெல்பில் இருந்த சின்ன மரப்பெட்டியை எடுக்க முயன்று தோற்று கொண்டிருந்தாள். ஸ்டூல் மிக பழையது. ஸ்டோர் ரூமில் தேவையற்ற பொருட்களை போட்டு வைத்து ஏறியிருக்கிறாள். அதை பார்த்து பதறி ஓடி வந்தாள் கீர்த்தனை.
அத்த எது வேணாலும் என்ன கேட்க கூடாதா? ஓட்டை ஸ்டூல்ல வேற விழுந்தா என்ன ஆகுறது? இறங்குங்க, நான் எடுத்து தரேன். ஒன்னும் தேவையில்ல, நீ போ. வீம்பாய் எடுத்துக்கொண்டு இறங்கினாள். அதுவரை ஸ்டூலை பிடித்து கொண்டு அருகே நின்றாள். கேட்டை தட்டும் சத்தம் கேட்டது. வாசலில் கூரியர் பையன். விரைந்து போய் கையெழுத்து போட்டு வாங்கினான். கடிதம் நீலாம்பிகைக்கு வந்திருந்தது. அத்தை உங்களுக்குத்தான். எனக்கா? பிரித்து பார்த்து நீலாம்பிகை ஆடி போனாள். ஒரு போட்டோவும் கடிதமும். முகமெல்லாம் வியர்க்க, கைகள் எடுங்க, காகிதம் படபடக்க நின்ற மாமியாரை பார்த்து பயந்து விட்டாள். என்னாச்சு அத்த? அவளை நிமிர்ந்து பார்த்த நீலாம்பிகை கண்களை ஆக்ரோஷியமாய் கொழுந்தாள். என் குடி முழுகி போயிடுச்சுடி நாயே. நெருப்பு விழுந்த வார்த்தைகளில் சுருண்டு போனாள். என்ன சொல்றீங்க, என்ன சொல்ல சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ தரங்கெட்டு போனவர் போட்டோவோட எழுதி அனுப்பிச்சிருக்க உன் காதல. நிலை குலைந்து போனாள் கீர்த்தனா. அத்தை இப்படி அபாண்டமா ஏன் பேசுறீங்க? ஆதாரத்தோட அனுப்பியிருக்கான் பாரு. என்ன ஆதாரம், என்ன லெட்டர்? இந்தா உன் பவிசு என்னன்னு நீயே பாரு. எடுத்து பார்த்தவள் நிஜமாகவே ஆடி போனாள். தீனாவும் இவளும் வினிதாவும் சேர்ந்து எடுத்த போட்டோவில் வினிதாவை கட் பண்ணிவிட்டு இவளும் அவனும் மட்டுமா இருக்கிற போட்டோவை அனுப்பியிருந்தான். கூடவே தானும் அவளும் உயிருக்குயிராய் காதலித்ததாகவும் இப்போது தன்னை ஏமாற்றி விட்டு மாதவனை திருமணம் செய்து கொண்டதாகவும் எழுதியிருந்தது. அவளால் நம்ப முடியவில்லை. தீனா இவ்வளவு கீழ்த்தரமானவனா? நான் அவனை காதலிக்கவில்லை என்பதற்காக என் கேரக்டரையே கேவலப்படுத்தி விட்டானா? தயவு பண்ணி அவசரப்படுத்தாதீங்க, இதெல்லாம் போய். இந்த தீனாவை உனக்கு தெரியாது? தெரியும். அவனோட போட்டோல இருக்கிறது நீ தானே? ஆமா. அப்புறம் என்னடி பத்தினி மாதிரி வேஷம் போடுற? அனாவசியமா பேசாதீங்க. எவனோ ஒருத்தன் எதையோ எழுதுனா உடனே சந்தேகப்படட்டுமா? என் புருஷ வரட்டும், அவர்கிட்ட நியாயம் சொல்றேன். இதுவரை மாமியான் ஒரு வார்த்தை கூட கடிந்து பேசாதவள் முதல் முறையாக குளர் வருத்தி பேசினாள். அதுல இருக்கிறது உண்மைன்னா இந்த வீட்டை விட்டு போயிடுவியா? வாசலில் மாதவன் குரல் வர இருவரும் திரும்பினர். என்ன சொல்றீங்க? எனக்கும் அருமை பெருமை பத்திரம் கடிதம் குரியர்ல வந்திருந்தது. நீங்க நம்பிட்டீங்களா? நொய்ந்து போனது வார்த்தை. அவன் தான் ஆதாரத்தோட விளக்கமா அனுப்பியிருக்கிறானே. ஐயோ வேணாங்க, உங்க வாயால் இப்படியெல்லாம் பேசாதீங்க. எவனோ ஒருத்தன் போட்ட லெட்டரை நம்பி 2 வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ண என்ன நம்ப மாட்டீங்களா? உன் பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல, முட்டாளும் இல்ல. நான் போட்டிருக்க சட்டை மாதிரி யாராவது போட்டிருந்தாலே தாங்கிக்க முடியாதவன் நான். அவ்வளவு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன். நெற்றியில் அடித்து கொண்டான் தாங்க முடியாத ஆத்திரத்துடன். என்னை நம்புங்க மாதவன், என்னை சந்தேகப்படாதீங்க. அவன்தான் என்னை ஒருதலையா காதலிச்சான், நான் அதை நிராகரிச்சேன். இந்த போட்டோல வினிதாவும் இருப்பான். சாமர்த்தியமா அதை கட் பண்ணிட்டு நீங்க நம்புற மாதிரி அனுப்பிச்சிருக்கான். சீ விடு, மரியாதைய வெளியே போயிடு, என் முகத்துல முழிக்காத. பொத்தென்று கீழே விழுந்தவன் பாம்பு படம் எடுப்பது போல தலை நிமிர்ந்து பார்த்தான். நான் ஏன் போகணும்? இதுக்காகவே என் குடும்பத்தை பிரிஞ்சு வந்தேன். நான் போக மாட்டேன். என் மேல எந்த கலங்கமும் இல்லை, நிரூபிப்பேன். என்னை விரட்ட நினைச்சிங்கன்னா தற்கொலை பண்ணிப்பேன் என்றால் உறுதியாக. தாயும் மகனும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கீர்த்தனை எவ்வளவு எடுத்து சொல்லியும் இருவரும் கேட்பதாக இல்லை. அவள் இன்னொருவனை காதலித்தவள், படுக்கையை பகிர்ந்து கொண்டவள் என்ற நினைப்பை மாதவனை ஊசியாய் குத்தியது. நினைப்பை மாதவன் மிக வருத்தப்பட்டான். இனி அவளுடன் சேர்ந்து வாழ்வது என்பது இயலாத காரியம் என்று உணர்ந்தவன் அவளை பார்க்க முடியாமல் வீட்டிற்கு இரவில் தாமதமாக வந்தான். அவளுடன் யாரும் பேசுவதில்லை. நீலாம்பிகை சமைத்தாள், கீர்த்தன சமைத்தால் யாரும் சாப்பிடுவதில்லை. துவண்டு போனாலும் கீர்த்தன நம்பிக்கை இழக்கவில்லை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவெடுத்து தன் கற்பையே சந்தேகப்பட்ட புருஷனை போயா நீயும் ஆச்சு உன் வாழ்க்கையும் ஆச்சு என்று தூக்கி எறிந்துவிட்டு தன் வாழ்க்கையை பார்த்து கொள்ள அவளுக்கு தெரியும். ஆனால் கீர்த்தனா மாதவனை உயிருக்குயிராய் நேசித்தாள். அந்த காரியத்தை செய்ய மனது துணியவில்லை. மாதவன் நல்லவன், அவளை பெற்றவனும் நல்லவன். எனவே இந்த சூழ்நிலையில் மருமகளாக ஏற்றுக்கொண்டவள். படுபாவி தீனா அவர்கள் நம்புகிற மாதிரி லெட்டரை போட்டு விட்டாள். இந்த திருமண பந்தம் தோற்றுவிட்டால் ஜானகி படும் கஷ்டத்திற்கோ கீர்த்தனா அம்மாவை பிரிந்ததற்கோ அர்த்தம் இல்லாமல் போய்விடும். கீர்த்தனா தீவிரமாக யோசித்தாள். தீனாவிற்கு மாதவனின் அலுவலக முகவரி எப்படி கிடைத்தது? நான் தானே அவனுக்கு திருமண அழைப்பிதழை அனுப்பி வைத்தேன் என்று யோசித்தாள். மாதவன் இப்போது புதிதாக குடிக்க கற்றுக்கொண்டிருந்தான். மனம் குமைந்து கண்ணீர் விடத்தான் முடிந்தது அவளால். நீலாம்பிகை கீர்த்தனாவை முழுக்க வெறுத்து விட்டாள். புத்தம் புது வீட்டில் மயான அமைதி வயிற்றை பிசைந்தது. என் மகனின் வாழ்க்கை அவ்வளவுதானா? இல்லை, இதை நான் இப்படியே விடப்போவதில்லை. என் பிள்ளைக்கு நல்ல பெண்ணாய் பார்த்து கல்யாணம் செய்து வைக்கப் போகிறேன். தன் எண்ணத்தை மகனிடம் தெரியப்படுத்தினாள். மாதவன் பதிலேதும் சொல்லாமல் இருந்தாள். என்னப்பா பேசாம இருக்க, என்னமா பேச சொல்ற? நான் எதையும் சிந்திக்கிற முகத்துல இல்ல, உனக்காக தான் இந்த வீட்டுக்கு வரேன். அவன் முகத்தை பார்க்க பிடிக்கல. புரியுது மாதவா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அந்த நாயை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடலாம். ஜாடை மாடியாய் அவளை குடிப்பழக்கத்துக்கு தனக்கு தெரிந்து விட்டது என்பதை சொல்லி காட்டினாள். மாதவன் எதுவும் சொல்லாமல் பெருமூச்சு விட்டபடி சென்றான். இவர்கள் பேசுவதையெல்லாம் கீட்டிக் கொண்டிருந்தாள் கீர்த்தனா. என் வாழ்க்கை பறி போய் விடுமா? வேறொரு பெண்ணை பணக்க மாதவன் ஒப்புக்கொண்டு விடுவானா? கீர்த்தனா நிலை கொள்ளாமல் தவித்தாள். மாமியாரின் மனசு இலகாதா என்று அதிகாலையிலிருந்து முன்னதாக விழித்து வேலைகளை செய்தாள். வீட்டை பளிச்சென்று வைத்துக் கொண்டாள்.
அப்பவும் அவள் பக்கம் நீலாம்பிகை திரும்பவில்லை. அன்றிரவு மாதவன் சட்டை பேண்டை கழற்றி லுங்கிக்கு மாறினான். பூனை பாதம் வைத்து உள்ளே வந்த கீர்த்தனா சட்டென்று பின்பக்கமாய் அவனை அறை கொண்டான். திடுக்கிட்ட மாதவன் அவரை உதறி தள்ளினான். வெக்கமல்ல பெண்ணாணி, உடல் சுகத்துக்கு வெறி பிடிச்சு அலைகிற பெண்ணை இப்பதான் பாக்குற. உன் மயக்கிற வித்தையை என்னிடம் காட்டாதே. புழு போல துடித்தாள் கீர்த்தனா. என்னை பார்த்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க அண்ணா, உங்க மனைவி எத்தனை நாளைக்கு இந்த பதவி? மனசளவுல உன்னை நான் எப்பவோ பிரிஞ்சாச்சு, கூடிய சீக்கிர சட்டப்படியும். அவளை ஒரு ஜந்துவை போல பார்த்து விட்டு வெளியேறினான். அதுவரை அவளிடம் உறுதியா இருந்த நம்பிக்கை லேசாக ஆட்டம் காண ஆரம்பித்தது. உடல் இளைத்து போனாள் கீர்த்தனா. 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் நீலாம்பிகையுடன் ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தார். ஜாதகம், போட்டோ, படிப்பு என்று கல்யாண தரகரை வரவழைக்கிறார். இதற்கு மேலும் பொறுமையா இருக்க முடியாது. என் உரிமையை, வாழ்க்கையை நான் யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டேன். தரகர் போனதும் மாமியார் முன்பு ஆவேசமா நின்றார். நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? எதை சொல்ற? யாருக்கு பொண் பாக்குறீங்க? என் பிள்ளைக்கு. நான் அவரோட கொண்டாட்டி, எதுக்கத்தை என் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறீங்க? இதோ பாரு, என்ன அத்தை கித்தன்னு சொல்லிட்டீங்கல்லாம் வராத. நீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏன் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்க, இவ்வளவு கோபம் ஆயிட்டீங்க? வீணா பேசி நேரத்தை வீணடிக்காத. என் பிள்ளையோட வாழ்க்கையை நீ பாழாக்கிட்ட. அவன்கிட்டயே போய் சேர்ந்துருவோம் காதலன்ட்டு. சி, கோபமாய் அதட்டினான். பொம்பளையா நீ, துடிக்கிறேனே அலறேன்னு அப்ப கூட என் மனசு இல்லையா? புரிஞ்சுக்க முடியல உங்களால? பொம்பளை மனச பொம்பளையாலே புரிஞ்சுக்க முடியலன்னா நிச்சயமா நீ எல்லாம் பொம்பளையா இருக்க முடியாது. நீ பேய், என் வாழ்க்கை அழிக்க வந்த பேய். அவளிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தையை நீலாம்பிகை எதிர்பார்க்கவில்லை. பேயா? நான் பேயா? என்னையா சொன்ன? நாயின்னு தெரியாம நடு வீட்டுல குளிப்பாட்டி வச்சிருக்கேன்னு நீ சொல்லுவ. அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டாள். அவளின் சைக்கிள் வித்தியாசத்தை உணர்ந்த கீர்த்தனா சந்தேகத்துடன் ஜன்னல் வழியே பார்த்தாள். நீலாம்பிகை ஸ்டூல் போட்டு ஏறி கயிற்றை ஃபேனில் கட்ட முயன்று கொண்டிருந்தாள். உடம்பு தடத்தடவென ஆடியது கீர்த்தனாக்கு. அத்தா என்ன காரியம் பண்றீங்க? போதும் டியம்மா, உன் வாயால நல்ல பட்டத்தை கொடுத்துட்ட. இனிமேல் இந்த பிறவி வேணாம். தெரியாம வாய் தவறி சொல்லிட்ட அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க என்றாள். நீலாம்பிகை கயிறை பூட்டி முடி போட்டாள். ஐயோ அத்தை, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஆபீஸ்லேருந்து வீடு திரும்பிய மாதவன் அவளின் அரளர் சத்தம் கேட்டு பைக்கை போட்டு விட்டு வந்தான். நீலாம்பிகை மயக்கத்தில் இருந்தாள். சரியான நேரத்தில் கதவை உடைத்து அம்மாவை காப்பாற்றினான். தண்ணீர் தெளித்து புகட்டியவன் கண்கள் கலங்கின. கண்களை திறந்தாள் நீலாம்பிகை. என்னம்மா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட? ஆமாம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். இவளை இந்த வீட்டுக்கு கூட்டி வந்தியே, பெரிய தப்புடாது. என்னாச்சும்மா, என்ன பேயின்னு சொல்றாடா? உன்னையா? உன்னையா அம்மா சொன்ன? உங்க அப்பா கூட சீன் ஒரு வார்த்தை சொன்னதில்ல. இவ சொல்லிட்டாடா? சொல்லிட்டல்ல. நீ ரெஸ்ட் எடுமா, உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். காலையில ஆபீஸ் விஷயமா பெங்களூர் வர போட வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னால உன் ஆசையை நிறைவேற்றுற, அவளை வீட்டை விட்டு விரட்டுறேன். அறைக்கு வெளியே நின்று சென்ற மாதவன் கீர்த்தனாவை வெறித்து பார்த்தான். பைக்கை எடுத்து கொண்டு போய் விட்டான். கீர்த்தனாவுக்கு மனம் பக் பக்கென்று அடித்து கொண்டது. 1 மணி நேரம் கழித்து வந்தான். நல்ல போதையில் இருந்தான். ஏ உள்ளவா. ஹாலில் ஒரு மூலையில் பயத்துடன் இருந்த கீர்த்தனாவை அழைத்தான். இதோ வந்துட்டேங்க. வெகுநாள் கழித்து கணவர் தன்னிடம் பேசிவிட்டானே என்ற மகிழ்ச்சியுடன் வந்தான். அவள் உள்ளே வந்ததும் கதவை சாத்தினான். என்னங்க? அவளை பார்த்து வெறி உச்சிக்கு போகியது. அம்மா துடிதுடிக்கும் உடலோடு தூக்கில் காங்கிய கட்சி ஞாபகம் வந்தது. எங்க அம்மாவை நான் தெய்வமா நினைக்கிறேன். அவங்கள விட உலகில் எனக்கு வேற எதுவும் பெருசில்ல. அம்மா மனமுருகி அதிகம் உள்ள பெண்மணி. அவங்க அப்படிப்பட்டவளை தற்கொலைக்கு தூண்டியிருக்கேன்னா நீ எப்பேற்பட்ட பொம்பளை. அம்மா உன்னை மருமகளா ஏற்பட்டதே பெரிய விஷயம். உங்களுக்கு வேற கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறாங்க, எனக்கு விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்க சொன்னாங்க. ஆமா, நான் வேற கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். ஒரு ஏழைக்கு வாழ்க்கை தரலாம். ஆனா இன்னொருத்தனை உடம்பாலையும் மனசாலையும் சுமந்து உன்னை ஏத்துக்கிற அளவுக்கு நான் பரோபகாரி இல்லை. என்னை தப்பாவே புரிஞ்சுட்டீங்க. அழுதான். இந்த பாசாங்க பார்த்து உருகிறதுக்கு நான் பழைய மாதவன் இல்லை. என் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்ட. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வினிதாவுக்கு ஃபோன் போடுங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். உனக்கெல்லாம் கிழவனுக்கு 3ஆம் தர 4ஆம் தர போகிற அளவுக்கு தான் குடும்பம் என்னை மாதிரி ஆள் கிடைச்சா விட்டுருவியா என்ன? தீனாவும் நல்லா தானே இருக்கான், அவனையே விட்டுட்டு வந்த கேவலமாய் பேசினான். வார்த்தைகளின் வீச்சை தாங்க முடியாமல் வாயெடுத்து போயிருந்தான். எங்க அம்மாவை கொஞ்ச நாள் லேட்டா வந்திருந்தா கூட உயிரோட பார்க்க முடியாது. அதற்கு காரணமான உன்னை சும்மா விடலாமா? உன்னை செருப்பால விரட்டி விட்ட சொன்னாங்க எங்க அம்மா. அவங்க பேச்ச தட்டாத பிள்ளை நான் என்று காலில் இருந்த செருப்பை கழட்டினான். பயந்து பின்வாங்கினாள் கீர்த்தனா. அடிக்காதீங்க ப்ளீஸ், நான் தெரியாம பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அவன் எதையும் காதில் வாங்கிக் கொள்வதா இல்லை. அவள் தலைமுடியை கொத்தாய் பற்றி செருப்பால் கண்ணைத்தை மாறி மாறி அடித்தான். போயிடு, எங்களை விட்டு போயிடு. வலிக்குதுங்க, அடிக்காதீங்க, தாங்க முடியலையே அம்மா. கேடுகட்ட அம்மா ஞாபகம் வருதா? இடுப்புல இருந்து பெல்ட்டை உருவி விளாசி தள்ளினான். பொறியில் மாட்டிய எலி போல அடிப்பட்ட வழியில் அங்கும் இங்கும் ஓடினாள், கதறினாள். அவள் கத்த கத்த அவனின் மூர்க்கம் அதிகமானது. உதடு கிழிந்து உடம்பெங்கும் இரத்த கோடுகள். ஒரு கட்டத்தில் அலறக்கூட தெம்பின்றி சுருங்கி விழுந்தாள்.
களைத்து போனான் மாதவன். மரியாதையை வீட்டை விட்டு போயிடு, இல்ல கொன்னுடுவேன். அவளை எட்டி உதைத்து வெளியேறினான். அடிபட்ட வேதனையோடு அவளை கவனிக்க யாரும் இல்லை. ரத்தம் வெளியேறி கொண்டிருக்க மயக்கத்திற்கு போனான். அதிகாலையில் எழுந்து பெங்களூர் போய்விட்டான். முன்தினம் இரவு நடந்ததை மறந்துவிட்டான். ஒரே நாளில் வந்த வேலை முடிந்தது. வீட்டிற்கு போய் என்ன பண்ண போகிறோம்? ஏன் இந்த வாளை? எல்லா விஷயத்திலும் கவனமாயிருப்பேனே, அவள் விஷயத்தில் மட்டும் எப்படி ஏமாந்தேன்? சாலையோரம் நடந்து கொண்டே யோசித்தான். திடீரென்று சுரீர் என்று யாரோ குடித்து போட்ட போல் வழிவுள் துடித்து போனான் மாதவன். அழுக்கும் அலங்கோலமான உடையில் கோணாங்கித்தனமான சிரிப்புடன் ஒரு பைத்தியம், கையில் சட்டை. ஏ போ போ என்று மனிதர் விரட்டிவிட்டு, இது பைத்தியம் சார், போற வரவங்களை திடீர்னு அடிச்சிடும், பார்த்து போங்க. கையில் வீசிந்த அடியில் பட்டையாய் சிவந்து எரிச்சலாய் இருந்தது. கையை உதறிக்கொண்டான். ஐயோ அடிக்காதீங்க, வலிக்குது வலிக்குது, கீர்த்தனாவின் அடரல் குரல் அடித்தது. ஒரு அடிக்கே இவ்வளவு வலிக்கிறதே, நேத்து அவ்வளவு அடி அடித்தோமே, மனம் என்னவோ பிராண்டியது. பெங்களூரிலிருந்து திரும்பினான். வாப்பா என்றார் அம்மா. எப்படிமா இருக்க, முகம் டல்லா இருக்கே, பாம்பு காலை சுத்திட்டு இருக்கே. அப்படிதான் இருப்பேன், குளிச்சுட்டு வா. அவ இன்னும் இருக்காளாம்மா? லேசில் போயிடுவாளா என்ன? உன் உயிரை வாங்கிட்டு தான் போவா. ஏம்மா இப்படி பேசுற? சாப்பாடு எடுத்து வை, 10 நிமிஷத்துல வந்துடுற. குளித்து முடித்து சாப்பிட அமர்ந்தான். பரிமாறும் போது கையில் நீளமாய் தடித்திருந்த காயத்தை பார்த்து நீலாம்பிகை திருக்கிட்டாள். என்னப்பா இது காயம் சொன்னான். அவன் நாசமா போக, ஏம்பா வலிக்குதா, மருந்து எடுத்துட்டு வர. அம்மாவின் அன்பில் நெகிழ்ந்து போய் கீர்த்தனாவை தேடினான். சப்தமே இல்லை. அவ எங்க? பின்பக்கம் மோட்டார் ரூம்ல கிடக்குறான். சாப்பிட்டு முடித்து விட்டு வீட்டின் பின்பக்கம் சென்றான். 10க்கு 10 அடியில் ஒரு சின்ன அறை உண்டு. அந்த அறையில் வேண்டாத பொருளை போட்டிருந்தாள் நீலாம்பிகை. ஒரு மூலையில் ஜுரத்தில் உடல் நடங்க படுத்திருந்தாள் கீர்த்தனா. அருகே சென்று பார்த்தவன் உறைந்து போனான். முகம் வீங்கி போய் அகோரமாய் இருந்தது. கண்களில் காலடி தடம், செருப்பின் தழும்புகள் சிவந்து கன்றி உப்பி போயிருந்தது. உதடு கிழிந்ததில் வேறு வீங்கி ரத்தமாய், உடம்பெங்கும் கண்களில் தெரிந்த இடமெல்லாம் பட்டை பட்டையே இரத்த கூடுகள். உறைந்து போய்விட்டான். இவ்வளவு மோசமாக அடித்து விட்டேன். அவளை தொட்டான். நெருப்பை தொட்டது போல இருந்தது. கடவுளே, இப்படி எரிகிறதே. அவள் கைப்பட்டதில் கண் திறந்த கீர்த்தனா முகம் பயத்தில் வெளிறியது. மெல்ல எழுந்தவள் பின்னோக்கி நகர்ந்தாள். நான் ஒன்றும் பண்ணல அத்தைய, நான் எதுவும் சொல்ல, என்னை அடிக்காதீங்க, வலிக்குது, தப்பு செய்து விட்டோமா என்று தோன்றியது. கண்கள் இதயத்தின் கண்ணாடி, இவள் கண்களில் கள்ளம் இல்லை. காட்டு மிராண்டித்தனமாய் அடித்திருக்கிறேன், அப்படியும் இங்கே இருக்கிறாள் என்றால், தீனாவை காதலித்தது நிஜம் என்றால், என் டார்ச்சர் தாங்காமல் போடா, நீயாச்சு உன் வாழ்க்கையமாச்சு என்று போயிருப்பாள். ஏன் அவசர புத்தி? தீர விசாரிக்காமல் தண்டித்து விட்டேனோ? ஒரு தலையாய் காதலித்து இவள் கிடைக்காத ஆத்திரத்தில் இவள் வாழ்க்கையை கெடுக்க அந்த கடிதம் அனுப்பியிருக்கலாம். நவீன யுகம் இது. அமெரிக்காவில் பிறந்த பெண்ணையும் ஆண்டிப்பட்டில் பிறந்த ஆணையும் போனில் எடுத்து டிக்ஸாக பண்ணுவதில்லையா? அந்த போட்டோலையும் ஏன் தில்லுமில்லை இருக்கக்கூடாது? கிழிந்த கந்தல் துணியாக கிடைக்கிறாளே, இவளா தரமிழந்தவள்? இல்லை இல்லை என்று மனசு ஓலமிட்டது. அவளின் அலங்கோலமான தோற்றம் மாதவனை இம்சிக்க வார்த்தைகள் தெளிவாக வராமல் தொண்டைக்குள் சிக்கி கொண்டது. அவன் அவளை நோக்கி கையை நீட்ட செல்ல ரொம்பவே பயந்து போனாள் கீர்த்தனா. காலும் கையும் வெட்டி இழுத்தது. ஐயோ கீர்த்தி என்றான் மாதவன். மனுஷனா சார் நீங்க? டாக்டர் கோபமாய் மாதவனை முறைத்தார். தலை கவிழ்ந்தான். மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சீங்க. யார் இவங்க? உங்க ஒய்ஃபா? ஆமா. ஒய்ஃப்னா அடிச்சிடணுமா? காயம் எல்லாம் பலமா இருக்கு, ஒரு இடம் பாக்கி இல்லை. அடிப்பட்ட காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்டு தரமா அப்படியே விட்டுருக்கீங்க, பட்டினி போட்டிருக்கீங்க, காய்ச்சல் அதிகமாய் ஜன்னி, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. உடனே நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும், இது போலீஸ் கேஸ். டாக்டர் பிளீஸ், அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்றதா இது? டார்ச்சர் போட்டு அடிச்சிங்களா? எங்களது காதல் கல்யாணம் சார், கட்டண புடவையோட அவளை ஏத்துக்கிட்டவன். கீர்த்தை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. டாக்டர் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்தார். அவள் அபாய கட்டத்தை தாண்டவே 3 நாட்கள் ஆகியது. மாதவன் அருகில் இருந்து அவளை கவனித்து கொண்டான். அவளை பார்க்கும் போதெல்லாம் வேதனைப்பட்டான். எல்லாவற்றையும் பெரிய வேதனை. கீர்த்தி அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஏறிட்டு பார்க்கவில்லை. நீலாம்பிகைக்கு மகனின் போக்கு ஆச்சரியம். என்னடா அவளுக்கு போய் சேவை பண்ற? கீர்த்தி என் மனைவிமா, அந்த லெட்டர் போட்டோ எல்லாம் பொய்மா, நான் தான் அவசரப்பட்டேன். எப்படி சொல்ற, அவள் நிரூபிச்சாளா? தப்பு செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணுமா? அது கீர்த்திட்டு கிடையாது. கீர்த்தனா நல்லவளா கெட்டவளா? குழப்பமா இருந்தது நீலாம்பிகைக்கு. 15 நாட்களுக்கு பின் கீர்த்தனா டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாள். வீட்டுக்கு வந்த பின்பும் யாரிடமும் பேசவில்லை. மாதவன் அவளிடம் நெருங்கவே தயங்கினான். 2 நாள் போகட்டும், சகஜ நிலைக்கு வருவாள். காயங்கள் முழுக்க ஆறாத நிலையில் கீர்த்தனாவை பார்க்கையில் நீலாம்பிகைக்கு பரிதாபமாக இருந்தது. மறுநாள் காலை மாதவன் கிச்சனில் நுழைந்து பால் கவரை உடைத்து காய்ச்சினான். இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆச்சரியமா கேட்டாள் அம்மா. பால் காய்ச்சறேன். காஃபி கேட்டா நான் போட்டு தர மாட்டேனா? எனக்கு காஃபி கேட்டா போட்டு தருவேன், ஆனா இது கீர்த்திக்காக, கார்லிக்ஸ் கரைச்சி தரணும். நீ செய்ய மாட்டே, நானே கவனிச்சுக்கிறேன்.
ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினப்பு. நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா போய் அவளை கவனி, நான் எடுத்துட்டு வரேன். மாதவன் சந்தோஷமாய் வெளியே வந்தான். கீர்த்தனா இருந்த அறை கை வைத்ததும் திறந்து கொண்டது. அவள் இல்லை. பாத்ரூம் தேடினான், கதவு திறந்தே இருந்தது. தலையணை கடையில் இரண்டு கவர்கள் இருக்க கைகள் நடுங்க எடுத்து பார்த்தான். அன்பில்லாத மாதவனுக்கு, உங்கள் விருப்பப்படி உங்களை விட்டு, உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் வாழ்க்கையை விட்டு போகிறேன். கேட்டுக்கொண்டபடி விடுதலை பத்திரம் தனியாக இணைத்து வைத்திருக்கிறேன். எத்தனை திருமணம் செய்த பெண்ணாலும் இந்த ஏழை பெண் குறுக்கே வரமாட்டாள். ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது என்பது என் வரையில் நிரூபணமாகிவிட்டது. என் நியாயத்தை எடுத்து சொல்ல என் பக்கம் யாரும் இல்லை. உங்கள் அம்மா நல்ல பெண்ணை பார்த்து மனம் முடிப்பார்கள். அந்த பெண்ணையாவது சந்தேகப்படாமல் சந்தோஷமாய் வைத்திருங்கள். என்னை நிரூபிக்காமல் இங்கிருந்து போகிறேன் என்பதில் வருத்தம்தான். என்ன எனக்கு தெரியும், அது போதும் எனக்கு. விடை பெறுகிறேன். மாறாத வடுக்களுடன் மனதிலும் உடலிலும் கீர்த்தனா. கண்கள் இரண்டன மாதவனுக்கு. கீர்த்தனா என்று அலறினான். குட் மார்னிங் சார். உள்ளே நுழைந்த மாதவனுக்கு விஷ் பண்ணினான் பியூன் மருது. இம் என்று தலையாட்டியபடி உள்ளே சென்று விட்டான். மருது அவன் அணிந்திருந்த சட்டையும் தன் சட்டையும் ஒரே போல இருப்பதை பார்த்து சலித்து கொண்டான். மாதவனின் அறைக்கு நுழைந்தான். ஏதோ யோசனையில் இருந்தவனின் முகத்தில் ஒரு வார தாடி. என்ன சார், புறப்படலையா? எங்கே? இல்லை, உங்களை மாதிரி நானும் டிஷர்ட் போட்டிருப்பேன். நீங்க போய் வேற மாத்தி போட்டுட்டு வருவீங்களே. விரக்தியாக சிரித்தான் மாதவன். மற்றவங்க என்ன மாதிரி உடுத்திக்க கூடாதுன்னு நினைச்சதெல்லாம் ஒரு காலம். ஆனா இப்ப மற்றவங்க மாதிரி நானும் சந்தோஷமா வாழ மாட்டேனான்னு இருக்கு. விடு, நேத்து ஒரு மஞ்சள் கரல் ஃபைல கபோர்டில் வைக்க சொல்லி கொடுத்தேன், அதை எடுத்துட்டு வா. மருது வெளியே வந்தான். மாதவன் ஆயாசமாய் தலைமுடியை இரு கைகளாலும் கோர்த்து கொண்டான். மணக்கண் முன் கீர்த்தனா வந்தாள். எங்கே போயிட்ட கீர்த்தி? நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பதற்குள், ஆனால் நான் இப்போது உணர்ந்து விட்டேன். வந்து விடு எங்கிருந்தாலும். கீர்த்தனா வீட்டை விட்டு போய் 2 மாதம் ஓடிவிட்டது. அண்ணன் வீடு உட்பட எங்கோ தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. சார் ஃபைல் மருது வந்தான். வச்சுட்டு போ. சற்று நேரத்தில் அலுவலக பணியில் மூழ்கி போனான். இப்போதெல்லாம் அவனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் உப்பு சப்பின்றி சுவாரஸ்யம் இல்லாமல் போகின்றன. மாலை அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய போது அம்மா இவனுக்காகவே வாசலில் இருப்பாள். அநியாயமாய் ஒரு பெண்ணின் வயிற்றெழுச்சலை கொட்டி கொண்டோமே என்ற வேதனையில் சரிவர உறங்கி 3 மாதம் ஆகிவிட்டது அவளுக்கும். வா மாதவா என்றால் அவசரமா? என்னம்மா டென்ஷனா தெரியற? யாரோ வினிதாவோ அனிதாவோ சரியா தெரியல, மலேசியாலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தா. இப்போ கீர்த்தனை உன் கூடையா இருக்கான்னு கேட்டுட்டேன். அவள் திகச்சு போயிட்டா. என்ன பண்ணீங்க அவளன்னு காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டா. நான் நடந்ததை சொன்னேன். வரட்டும், மாதவன்கிட்ட பேசியிருக்கேன்னு சொன்னான். 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறாளாம். சரி என்றான் யோசனையாய். சொல்லி வைத்தார்போல் 8 மணிக்கு வினிதா ஃபோன் செய்து கத்த விட்டாள். ஆர் யூ மேன்? உங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் கல்யாணம்? உங்களை பெத்தவை யாராவது கலங்க சுமத்துல நம்பிடுவீங்களா? யாரோ ஒரு தாய் பெத்த பொண்ணு தானே, எதை வேணாலும் பேசிடலாம். அப்படித்தானே கீர்த்தி உங்க மேல எவ்வளோ அன்பு வச்சிருந்தா தெரியுமா? அவள் பேர்ல யாராவது தப்பா சொன்னா அதுல உண்மை இருந்தா கூட நம்ப கூடாது. அதுதான் காதல். தீனாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கீர்த்தி ஒரு தலையா காதலிச்சா. கீர்த்தனை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரிஞ்சும் மோசமான செயலில் இறங்கிட்டான். அவன் உங்களுக்கு அனுப்பின ஃபோட்டோவில் நானும் இருப்பேன். சாமர்த்தியமாக கட் பண்ணிட்டான். அந்த ஃபோட்டோவை உடனே அனுப்பி வைக்கிறேன். கடவுள் இருக்கிறான் சார். ஒரு கருப்பு கரசியோட கண்ணீர் சும்மா விடாது. போன வாரம் தீனா கோவாவில் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக அப்போ வருந்தினேன். ஆனால் இப்போ சந்தோஷப்படுறேன். இங்கே ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் 2 மாசமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். கேள்விப்பட்டா கீர்த்தனை வருத்தப்படுவான்னு தான் நான் ஃபோன் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் முன்னையே பண்ணியிருந்தேன். என் கீர்த்தனை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன்னு தோணுது. தயவு செஞ்சு எப்படியாவது அவளை கண்டுபிடிங்க. பேசிக்கொண்டே போக மாதவன் இன்னும் கூனி குறுகி போனான். பைக் அலுவலகத்தை நெருங்க வேகத்தை கட்டுப்படுத்தினான். கேட்டிற்கு வெளியே ஒரு ஓரமாய் நின்று கண்களை இடுங்கியபடி வருபவர்களை பார்த்து கொண்டிருந்தான் மாதவன். யார் அது? கீர்த்தனாவின் அம்மா போல் உள்ளது. அவனை பார்த்த ஜானகி வேகமாய் நடந்து அருகில் வந்தாள். இழைத்து கரைத்து கவலைப்படுந்தும் பரிதாபத்துக்குரிய தோட்டத்தில் இருந்தவளை பார்க்கும் போதே மனசு இலகியது. வணக்கம் மாப்பிள. கனிவாய் புன்னகைத்தான் மாதவன். எப்படி இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். என்ன அத்தை? அந்த வார்த்தை உள்ளம் குளிர்ந்தது. கீர்த்தனை அப்ப என் கூட தான் இருக்கா? என்ன என்று அதிர்ந்தான். கூடுவாஞ்சேரியில் ஒதுக்குப்படுமாய் இருந்தது ஒற்றை அறை, ஓடு வேய்ந்த வீடு. சொற்ப சம்பளத்தில் இருவரும் நிம்மதியாக வாழ்ந்தனர். ஜானகிக்கு தன் மகளை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் சுருந்தது. எவ்வளவோ சொல்லி பார்த்தும் மாதவனுடன் வாழ மாட்டேன் என்று கூறிவிட்டாள். ஜானகி தந்த டிஃபன் பாக்ஸை வாங்கி பயகில் வைத்து கொண்ட கீர்த்தனா வரேமா என்று சிறப்பை மாட்டினாள். அப்போது வாசலில் வந்து நிற்க சத்தம் கேட்டது. வியப்புடன் பார்த்தாள். ஆட்டோவிலிருந்து மாதவனும் நீலாம்பிகை இறங்கினர். கீர்த்தனா சந்தேகத்துடன் அம்மாவை பார்த்து ஜானகி தலை குனிந்து கொண்டாள். புரிந்து விட்டது. இழைத்து நிறம் கொன்றி கழுத்திலும் கையிலும் கழுத்திலும் தரும்புகளுடன் ஆனால் கண்களில் அந்நிய பார்வையுடன் நின்ற தன் மனைவியை பார்த்து சந்தோஷத்தில் விம்மினான் மாதவன். எப்படி இருக்கு கீர்த்தி? எங்க வந்தீங்க? கீர்த்தி, என்னம்மா இதுவும் புருஷனை பார்த்து எங்க வந்தீங்கன்னு கேட்குற? இத்தனை மாசமும் உன்னை காணாம துடிச்சு போயிட்டான். தேடாத இடம் இல்லை அவனை போய் என்றான் நீலாம்பிகை ஆதங்கத்துடன்.
ஏன் தேடணும்? அதான் நீங்க கேட்ட விடுதலை பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்காக மறுபடியும் என் நிம்மதியை கெடுக்கிறீங்க? கீர்த்தி கொள்ளாதே என்ன, நான் அவசரப்பட்டு உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். இப்ப நினைச்சா கூட எனக்கே அசிங்கமா இருக்கு. ஆனா இதை நான் அப்பவே உணர்ந்துட்டேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல நீ வீட்டை விட்டு போயிட்ட. எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. நான் இப்ப எங்க அம்மாவோட நிம்மதியா இருக்கேன், போயிடுங்க. என்னை மறந்துட்டியா கீர்த்தி என்றான் தழுதழுப்பாய். எப்படி முடியும், என் உடம்புல இருக்க ஒவ்வொரு தழும்பும் உங்களை தானே நினைவுபடுத்துது. மன்னிச்சிடு கீர்த்தி, மிருகத்தனமா நடந்துகிட்டேன். அதுக்காக நான் ஃபீல் பண்ணாத நாள் இல்லை, என்னை மன்னிச்சிடு. சாரி, என்னால எதையும் மறக்க முடியாது. எனக்கு நேரமாகுது, வீணா பேசிட்டு இருக்க வேண்டாம். கீர்த்தி, என்ன பிடிவாதம் உனக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கோபதாமங்கள் இருக்கும், பெருசு பண்ணாது. ரெண்டு பேரும் நல்ல மனுஷங்கன்னு எப்பவும் சொல்லிட்டு இருப்ப. நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோ. திருஷ்டி கழிஞ்ச மாதிரி வாளா வெட்டிங்கிற பட்டத்தோட வாழ்ற பொண்ணுங்களை ஊரும் உலகமும் கௌரவமா பாக்குறது இல்லையாம்மா. உனக்கு நான் பாரம் ஆயிட்டேனம்மா, அதனாலதான் என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தோம். நீ திருப்பி அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கேன்னு கூட்டிட்டு வந்த. 10 மாசம் உன்னை சுமந்தவனா, அது பாரம் இல்லை, பெருமை. ஆனா 10 மாசத்துல என் குழந்தைய நான் சுமந்துக்கிட்டே நான் இருப்பேன்னு ஆசைப்பட்டா அது முட்டாள்தனம் இல்லையா? இந்த வயசுல நீ இருக்க வேண்டிய இடம் புகுந்த வீடு. நீ அங்கிருந்தாதான் எனக்கு பெருமை. எந்த தாயும் தன் பொண்ணு வாளா வெட்டியா தன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டா. செய்த தவற உணர்ந்து வந்திருக்கேன் கீர்த்தி. என்னை ஒதுக்குறதை விட வேற எந்த தண்டனை வேணாலும் கொடு. இனி உங்க அம்மாவும் நம்ம கூடயே இருக்கட்டும். இல்ல மாப்பிள, உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது, ஆனா அது சரி வராது. நான் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போயிடுறேன். என்னை பத்தி கவலை வேணாம், என் பொண்ணு நல்லா இருந்தா அதே போதும். என்னம்மா நீயும் விளையாடுறியா? இவங்க பேசுற டைலாக் கேட்டு மயங்கிட்டியா? எனக்கு மறுபடியும் இவரோட வாழ முடியாதுமா, அந்த அளவுக்கு என் மனசை சிதைச்சிட்டாங்க. அவங்க அம்மா பேச்சை கேட்டு செருப்பால என் கண்ணத்துல மறக்க முடியலம்மா. அவ்வளவு பாசத்தை கொட்டி தாய் மாதிரி இவங்களாலே சுத்தி சுத்தி வந்தேம்மா. கடைசியில நாயை விடமும் கேவலமா இல்ல விரட்டினாங்க. இதோ இவங்கள உன்னை விட அன்பு காட்டினேம்மா. கடைசியில நான் இருக்க தன் பிள்ளைக்கு பொண் தேடினாங்க. நான் எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா? அழுதேன். அப்ப எங்க போச்சு உங்களோட அன்பெல்லாம்? கண்ணத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்திருந்தாள் கீர்த்தனா. நீலாம்பிகை அருகில் வந்தாள். தப்பு பண்ணிட்டேன் கீர்த்தி, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை வீதிக்கு துரத்திட்டேன். இவ்வளவு பிரச்சனையை நான் பெருசாக்காம இருந்திருக்கலாம், புத்தி கெட்டு போச்சு. தீயிலே சுட்டாலும் தங்கம் தங்கம் தான் நிரூபிச்சிட்டேன். அவசர புத்தியால தனக்குடைஞ்சு நிக்கிறேன். மாதவன் எனக்கு ஒரே பிள்ளை, ஒரு வாழ்க்கை பட்ட மரமா ஆனது என்னாலதான். ஒவ்வொரு நாளும் அவன் உன்னை நினைச்சு துடிக்கிறது எனக்கு தான் தெரியும். அப்பெல்லாம் என் குற்ற உணர்ச்சி என்னை கொள்ளுது. என் தப்புக்கு பரிகாரம் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நானே பரிகாரம் தேடுறேன். என் பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அது போதும் எனக்கு என்றவள் சட்டென மூலையில் கிடந்த கெரசின் கேனை எடுத்து மேலே கொட்டி கொண்டாள். கையில் தீப்பையை எடுத்தாள். என்ன காரியம் செய்கிறாள் என்ற திகைப்பில் பிரமரித்து நிற்க நீலாம்பிகை குச்சியை உரசினாள். ஐயோ அத்தை, அம்மா, அலறிக்கொண்டு ஓடி அவள் கையை தட்டி தவிர சேலையில் குப்பென்று தீப்பற்றி கொண்டது. கீர்த்தனா வேகமாய் செயல்பட்டாள். நீலாம்பிகையின் சேலையை உருவி தண்ணீர் ஊற்றி அணைத்தாள். ஜானகி வேறு சேலை தந்தாள். அத்தை, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? கையிலே காயமாயிடுச்சு, கொஞ்சம் தாமிச்சிருந்தாலும் நினைக்கவே பதறுதே. கீர்த்தனாவின் உடல் லேசாய் நடுங்கி கொண்டிருந்தது. மாதவன் அம்மாவின் கையை பற்றி கொண்டான். எதுக்குமா இப்படி ஒரு முடிவு? எனக்காகவா? பெத்த தாயும் சந்தோஷப்படுத்தாம நம்பி வந்த பொண்டாட்டியும் வச்சு வாழ தெரியாத நான் அல்லவா முதல்ல சாகணும்? சட்டென அவன் வாயை பொத்தினாள் கீர்த்தனா. என்ன இது மோசமான வார்த்தையெல்லாம் பேசிட்டு? தன்னை மீறி பதறினாள். அதன் பிறகே தன் நிலை உணர்ந்து கையை எடுத்தான். ஏண்டி நடிக்கிற, இதுதாண்டி உண்மையான நேசம்? எவ்வளவு கொடுமைகள் செய்தேன், அதையெல்லாம் மறந்து எனக்கு ஒரு ஆபத்துனதும் துடிச்சு போய் காப்பாத்தினியே, இதுதான் பாசம்? என் பிள்ளை தான் சாகணும்னு ஒரு வார்த்தை சொன்னதும் பதறி போய் வாய்ப்புத்தினியே, இதுதான் கணவன் மனைவியோட வந்த பாசம்? எத்தனை கோபதாபங்கள் வந்தாலும் எத்தனை உறவுகள் வந்தாலும் இந்த நேசத்தை மட்டும் அறுத்தறிஞ்சிட முடியாது. உண்மையான பாசத்துக்கு முன்னால எதுவும் எடுபடாது கீர்த்தனா என்றாள் நீலாம்பிகை. அம்மா, பேசிட்டு இருக்க நேரம் இல்லை, உன் கையில காய உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், கிளம்பு. அம்மாவை அழைத்து கொண்டு ஆட்டோவில் ஏறினான். ஆட்டோவில் அருகில் கீர்த்தனாவும் வந்து நின்றாள். வரட்டுமாமா, மனசே இன்றி சொன்னாள் நீலாம்பிகை. ஒரு கணம் கண்மூடி பெருமூச்சு விட்ட கீர்த்தனா, நானும் உங்களோட வரேன் அத்தை என்றாள். நிஜமாகவா? நம்பாமல் கேட்டாள். மாதவனோ தன் காதல் மனைவியை திகைப்புடன் பார்த்தான். என்னை மன்னிச்சிட்டியா கீர்த்தி? மன்னிப்பு தான் நான் உங்களுக்கு தர பெரிய தண்டனை. ஒரு முறை தவற விட்டேன், மறுபடியும் தவற விட நான் முட்டாள் இல்லை கீர்த்தி. உன்னை நெஞ்சுக்குள்ள பொத்தி பாதுகாப்பு. 4 கண்களும் பேசி கொண்டன. அதிர்ஷ்டசாலி, சேவல் கூட முட்டையிடும். மாதவன் அதிர்ஷ்டக்காரன். புகையை கக்கி புறப்பட்டு சென்ற ஆட்டோவை ஆனந்த கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஜானகி. கதை முடிந்தது.